ओमाज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमोऽयं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादे पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। भक्तर अनेवरुक्कुम इनिमयान काले वणक्कम। இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்து நிற்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்த ஸ்லோகம் முதலாவது ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயத்துல 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகமும் மிக முக்கியமான ஸ்லோகம். ததாரஜஸ்தமோ பாவஹ காமலோபாதயேஷயே சேதயேதே அநாவித்தம் ஸ்திதம் சாத்வே பிரசீததி. அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே, அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம், விருப்பம், பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. காமம், விருப்பம், பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன் பிறகு பக்தர் நற்குணத்தில் அல்லது சாத்விகமான குணத்தில் நிலை பெற்று பூரண மகிழ்ச்சி அடைகின்றார், பூர்ணமான மகிழ்ச்சி அடைகின்றார். ரைட். அப்போ இந்த ஜட உலகமே முக்குணத்தினா இயங்கின்னு இருக்கு அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். பகவத்கீதையில ஜட இயற்கை முக்குணத்தினால இயங்குது. பிரகிருதி கிரியமானி உணை கர்மானி சர்வசக அகங்கார விமூட ஆத்மா. அகங்காரத்தினால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் கர்த்தா, நான் தான் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் நான் தான் நான் 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 என்ற அகங்காரத்தினால ஜீவாத்மாக்களை நாம் தவறாக அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஆனா உண்மையில ஜீவாத்மா கட்டுப்படுத்துபவனும் அல்ல, ஜீவாத்மா அனுபவிப்பனும் அல்ல, ஜீவாத்மா பராமரிப்பவனும் அல்ல, ஜீவாத்மா பாதுகாப்பவனும் அல்ல. ஜீவாத்மாவும் சரி இந்த ஜடையர்க்கியும் சரி இரண்டையும் கட்டுப்படுத்துபவர், பராமரிப்பவர், பாதுகாப்பவர் எல்லாமே பகவான் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் தான் இந்த ஜட உலகத்தை கட்டுப்படுத்துகின்றார், ஜீவன்களை கட்டுப்படுத்துகின்றார், பராமரிக்கின்றார், பாதுகாக்கின்றார். இந்த ஒரு கொள்கை, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு பகவத்கீதையில ஒரு இடத்துல சொல்றாரு கிருஷ்ணர். அது எங்க சொல்றாரு? பகவத்கீதையில யாரு வந்து அமைதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. கேள்விக்கான பதில நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். எப்ப வந்து ஒரு ஜீவாத்மா அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும், அமைதியான வாழ்க்கைக்கான வழி என்ன? எஸ், போக்தா ரம்யகதமசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் யாத்மா மாம் சாந்தி மிருச்சதி. சாந்தி மிருச்சதி, யாருக்கு சாந்தி உண்டாகும்? போக்தா ரம்யகதமசாம், எல்லா யாகங்களின் தவங்களையும் அனுபவிப்பவர். சர்வலோக மகேஸ்வரம், இந்த உலகத்துடைய நலன் விரும்பி, எல்லா ஜீவராசி நலன் விரும்பி, சர்வலோகமக சுகிருத் எல்லோருடைய நண்பன், சர்வபூதானாம் எல்லா ஜீவனுடைய நண்பன், சுகிருத் சர்வபூத ஞாத்மாமாம், யார் இதை அறிந்து கொள்கிறார்களோ, ஒப்புக்கொள்கின்றார்களோ, ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவங்க எங்கிருந்தாலும் சந்தோஷமா வாழ முடியும். சுகிருத் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. அப்போ இந்த உலகத்துல பெரும்பாலும் எல்லாரும் அமைதியை விரும்புறாங்க. அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சமாதானம், சமத்துவ கட்சி, எல்லா சமத்துவ எல்லா மதம் ஒன்னா இருக்கணும், சமத்துவ கட்சி,
சமத்துவ கொள்கை, அப்புறம் வந்து ஒருங்கிணைந்த கொள்கை, நான் உலக நாடுகள்லாம் ஒற்றுமையா இருக்கணும், ஐக்கிய நாடுகள் சபை, இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்றாங்க. நிறைய பேரு முயற்சி பண்றாங்க. மத நல்லிணக்கம் வேணும், மதங்களுக்குள்ள நல்லிணக்கம் வரணும், அப்புறம் நாடுகளுக்குள்ள வந்து சமாதானம் இருக்கணும், இப்படி எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, சில பிரபுபாதர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அது கிருஷ்ண உணர்வு இல்லாம சாத்தியமாகாது. கிருஷ்ண உணர்வு இல்லாம அது சாத்தியமாகாது. உலக நாடுகளுக்குள்ள அமைதி, செல்வ செழிப்பு, வளம் இதெல்லாம் இருக்கணும்னா அவங்க கிருஷ்ணரை ஏகமானதோடு ஏற்றுக்கொள்ளணும். இறை உணர்வற்ற சமுதாயம், கடவுள் உணர்வற்ற சமுதாயம், இறை உணர்வற்ற சமுதாயம், கடவுள் உணர்வற்ற சமுதாயம் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க வந்து பசுக்கள் துன்பப்படுத்தப்படுதோ, எங்கு பசு வதை நடக்குதோ, எங்க வந்து பகவான் வந்து வழிபடப்படவில்லையோ, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சண்டை சச்சரவு, துன்பம், பசி, ஏக்கம், கவலை, பட்டினி இதெல்லாம் இருக்கு, தொத்து வியாதிங்க இதெல்லாம் பரவும். அதனால இது எதனால வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் காரணம். என்ன காரணம்? ஜடையர்க்கின் முக்குணத்தினால, ஜடையர்க்கின் முக்குணத்தினால பீடிக்கப்பட்டு அந்த மூணு குணத்துக்கு தகுந்த போல செயல்படுறாங்க. அந்த முக்குணத்துக்கு தகுந்த மாதிரி செயல் பண்ணும்போது அதோட வினைகளை அனுபவிக்கிறாங்க. அந்த மூணு குணத்துல ரெண்டு குணம் மிகவும் கவனமாக அறவே தவிர்க்கப்பட வேண்டியது. அறவே தவிர்க்கப்படிய ரெண்டு குணம் ரஜோகுண தமகுணம். ததா ரஜஸ்தமோ பாவா. ரஜோகுணம் தமகுணம் என்ன பண்ணுவோம்? ரஜோகுணம் தமகுணத்துல இருக்கிறவங்களுக்கு காமம், கோபம், பேராசை இதெல்லாம் இருக்கு. யாரெல்லாம் ரஜோகுணத்துல தமகுணத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த காமம், கோபம், பேராசை இதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு எல்லா பெரும்பாலும் நிறைய பேரு ரஜோகுணத்திலயும் தமகுணத்திலயும் இருக்கு. இப்ப ரஜோகுணத்திலயும் தமகுணத்துல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குழப்பங்கள். இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு. அர்ஜுனன் கேட்டாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஒருத்தர் வந்து தான் பாவம் பண்றாருன்னு தெரியுது, நான் பண்றது பாவம், அது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது. அப்படியே அவர் பலவந்தமா அதை செய்யறாரு. ஒருத்தர் வந்து நான் செய்யறது பாவம், அது தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சும் ஏன் பலவந்தமா பண்றாரு அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்டாரு. அது கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரு? யாருக்கு தெரியும் அந்த ஸ்லோகம்? அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்றாரு. ஏன் வந்து தான் செய்யறது பாவம் என்று அறிந்தும் ஜீவாத்மா பலவந்தமாக செய்யப்படுகிறார்? ஆ எஸ், காமேஷ குரோதேஷ, காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்னா வித்தேரின வைரினம். காமேஷ குரோதேஷ, காமத்தினாலும் கோபத்தினாலும் உந்தப்பட்டவங்க, காமத்தினாலும் கோபத்தினாலும் உந்தப்பட்டவங்க. அது எதனால? ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்தினுடைய சம்பந்தத்தினால. ரஜோகுணத்தினுடைய சம்பந்தத்தினால காமத்தினாலும் கோபத்தினாலும் தூண்டப்பட்டு அவங்க பாவ வாழ்க்கை பாவம் செய்யறாங்க. பாவம் செய்யறதுக்கான காரணம் இந்த குணங்களுடைய சம்பந்தம். காரணம் குணசங்கசிய, காரணம் குணசங்கசிய, இந்த குணங்களுடைய சம்பந்தத்தினால நம்ம பல்வேறு சரீரம் மாறிட்டு நிறைய உடம்பு எடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு உடல்லையும் அந்த இயற்கைக்கு தகுந்தார் போல, குணத்துக்கு தகுந்தார் போல செயல்படுறோம். அதனால கிருஷ்ணர் சொல்றாரு, தைவியேஷா குணமை மம மாயா துரத்தியா, என்னுடைய இந்த மாயாசக்தி வெல்வதற்கு அவர் எளிதல்ல, கடினமானது. ஆனா முடியும், கடினமானது ஆனா முடியும். எப்படி? மாமேவை பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. யார் என்னை சரணாகதி பண்றாங்களோ அது மூலமா அவங்க எளிதாக வென்று விடலாம். பகவானை சரணாகதி பண்ண வேண்டும். பகவானை சரணாகதி அடைய வேண்டுமானால் நாம் பக்தருடைய திருவடிகளையும் சரணடைய வேண்டும். தூய பக்தர்கள், தூய பக்தருடைய குருமார்களுடைய திருவடிகளை சரணடைய வேண்டும். அப்போதான் ஒரு ஆன்மீக குருவின் திருவடிகளை சரணடையும் பொழுதுதான் பகவத் பக்தியே தொடங்குது, அங்கதான் தொடங்குது. அப்ப பக்தி தோன்று தொடங்கப்பட்ட உடனே படிப்படியாக பக்தியில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. அவ்வாறு பக்தியில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் பொழுது பக்தி தொண்டில் நிலை பெற்று, ததா ததா மீன்ஸ் தட் டைம், அந்த நேரம்
இந்த நேரத்துல அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இமீடியட்லி என்ன இமீடியட்லி அசைக்க முடியாத பக்தி தொண்டு அசைக்க முடியாத பக்தி தொண்டானது இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே ததா ரஜஸ்தமோ பாவா இயற்கையின் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்கள் விளையும் காமம் விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. இப்ப ஏன் நம்மகிட்ட இதயத்துக்குள்ள இருக்கு? இதயத்துக்குள்ள காமம் இருக்கு, பேராசை இருக்கு, கோபம் இருக்கு, இதெல்லாம் ஏன் இருக்கு? இன்னும் பக்தி தொண்டுல நம்ம வலுவாகல, அசைக்க முடியாத பக்தி தொண்டுல ஃபார்ம் ஃபைட் விவசாயாத்மிகா புத்தி கம்ப்ளீட்லி சரண்டர் ஃபுல்லி சரண்டர். ஓ எம்பெருமானே கிருஷ்ணா, நான் எவ்வாறோ இந்த ஜடப்புலன் என்பது கடலில் விழுந்து விட்டேன், என்னை உங்கள் பாதத்தில் ஒரு தூசியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை செய். என்னை எவ்வாறாவது எப்படியாவது என்ன இந்த ரஜோகுணத்துல தமோகுணத்துல காப்பாத்திடுங்க. ஏன்னா ரஜோகுணம் தமோகுணம் என்ன பண்ணும்? பகவத்கீதையில ஜடையர்க்கின் முக்குணங்கள்ல சொல்றார் கிருஷ்ணர், ரஜோகுணத்துல தமோகுணத்துல இருக்கிறவங்க எங்க போவாங்க? இந்த மூணு குணத்துல இருக்கிறவங்க உடலை விட்டது எங்கெங்க போவாங்கன்னு சொல்ற, எங்கெங்க போவாங்க? தமோகுணத்துல இருக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க, ரஜோகுணத்துல இருக்கிறவங்க திரும்ப இந்த பூமிக்கே வருவாங்க. சத்துவ குணத்துல இருக்கிறவங்க மேல் கிரகங்களுக்கு போவாங்க. அந்த ஸ்லோகம் யாருக்கு தெரியும்? ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா, ஊர்துவம்னா மேல் நோக்கி போறது. ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்தியே திஷ்டந்தி ரஜசா ஜெகன்னகுண வித்திஷா அதோ கச்சந்தி தாமசா. அறியாமை குணத்துல செயல்படுறவங்க தமோ குணத்துல இருக்கிறவங்க கீழ்நிலையான இருண்ட பிரதேசத்தை நோக்கி போவாங்க, கீழ்நிலையான பிரதேசத்துக்கு போவாங்க. தீவிரமான குணத்துல இருக்கிறவங்க இந்த உலகத்திலேயே பல பல உடல் மாறிக்கிட்டே இருப்பாங்க, பல சரீரம் மாறுவாங்க, இந்த உலகத்திலேயே மாறிக்கிட்டே இருப்பாங்க. சாத்தியமான குணத்துல செயல்படுறவங்க உயர் கிரகத்தை நோக்கி போவாங்க, உயர் கிரகத்தை நோக்கி. அதனால குறைந்த அளவுக்கு நம்ம கூடுமான வரை நாம் சாத்வீகமான குணத்தில் வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். சாத்வீகமான குணத்தில் சத்வ குணத்தில் வர வேண்டுமானால் சத் சங்கம் தேவை. சத்குணம் சத் சங்கா, சத் அப்படின்னா நித்தியமானது, சத் உண்மை, உண்மையானவர்களின் சங்கம், தூய்மையானவர்களின் சங்கம், சாத்வீகமான குணத்தில் இருப்பவர்கள் சங்கம். அதுல வரும்போதுதான் நாமும் படிப்படியா சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருப்போம். அப்படி சத்துவகுணத்துக்கு வரும்போதுதான் அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்படும். சாத்வீகமான குணத்துல வராம பக்தி தொண்டு நிலை பெற முடியாது. நமக்கு நிறைய அனுபவம் இருக்கு. பிரபுபாதர் கூட ஒரு இடத்துல பொருள் ஒரு சொல்றாரு, இஸ்கானுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நாங்க பார்த்துருக்கோம், நிறைய பேர் வருவாங்க கொஞ்ச காலத்துல போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முழுமையா நம்பிக்கை இல்லை, சாஸ்திரங்களை முழுமையா ஏற்றுக்கொள்ளல, பக்தர் சங்கத்தை முழுமையா ஏற்றுக்கொள்ளல. பக்தர் சங்கத்தை நாம சரியா பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும், சாஸ்திரங்களை நாம் சரியா கற்கவில்லை என்றாலும் நமக்கு என்ன ஆயிடும்? பக்தியில உறுதி இருக்காது, வலுவிழந்து போயிடும், வலுவற்ற பக்தி. அதனால போயிடுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, ஏதாவது பௌதிக தேவைக்காக வந்திருப்பாங்க. அந்த பௌதிக தேவை கிடைச்ச உடனே பகவான் விட்டு போயிடுவாங்க, கிடைச்சாலும் பகவான் விட்டு போயிடுவாங்க, கிடைக்கலனாலும் போயிடுவாங்க. இல்லையா, நாங்க வந்து கோயிலுக்கு வந்தோம், பிரார்த்தனை எல்லாம் பண்ணணும், கிடைச்சிருச்சு, இப்ப எங்களுக்கு நேரம் இல்ல, எங்களுக்கு நேரம் இல்ல, விட்டுட்டு போயிடுவாங்க. கிடைக்கலையா, நாங்க என்னவோ வந்து பண்ணிட்டு இருந்தோமே, ஏன் கிருஷ்ணர் தரவே இல்லை, அதனால வரமாட்டோம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் பக்தியில வலுவில்லாதவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, உறுதி இல்லாதவங்க, அவங்க ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் பக்தி பண்றாங்க. ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் பக்தி பண்ணும்போது என்ன ஆகும்? அதுல வந்து உறுதி இருக்க. அறியாமையில பண்ணக்கூடிய பக்தி என்னது? ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், அதனுடைய பொருள் என்ன, எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமான பண்ற, கண்மூடித்தனமா பண்ற. தீவிர குணத்துல ஆக்ரோஷம், பெயர், புகழ், பதவி இதையெல்லாம் விரும்பி பண்ணக்கூடிய. சாத்வீகமான குணத்துல நிதானமாக, பொறுமையாக, பணிவாக, எளிமையாக பண்ணக்கூடிய பக்தி. அந்த பக்தி தான் சாத்வீகமான குணத்துல வைக்கும்போது, அந்த சாத்வீகமான குணத்துல இருக்க முயற்சி பண்ணணும்னா
நான் சாதுக்களுடைய சங்கத்து தூய பக்தர்கள். அவங்களுடைய சங்கத்துல வந்து நான் அவங்ககிட்ட இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது படிப்படியா என்னாகுது, நானும் சாத்தியமான குணத்துல வந்துடுறேன். அதுக்கப்புறம் அசைக்க முடியாத பக்தி தொண்டு என் ஹிருதயத்தில் ஸ்தாபனம் செய்யப்படுது. அதனால நான் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் ஈஸியா கடந்துட முடியும், சுலபமா கடந்துடலாம். அப்ப நம்ம இரண்டு தினங்களாக நரோத்தம தாஸ் தாக்கூருடைய மகிமைகளை பத்தி படிச்சுட்டு, நரோத்தம தாஸ் தாக்கூர் ஒரு பரம உத்தமமான ஆச்சாரியர், மிக தூய்மையான பக்தர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு மிக பிரியமான. நரோத்தம தாஸ் தாக்கூரா வங்காளம் அது சுற்றுவட்டார கிராமங்கள் நகரங்கள்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணாங்க. முதல் முதல்ல கோசாமியுடைய புத்தகங்களை விநியோகம் செஞ்சவங்க, கோசாமியுடைய லிட்ரேச்சர்ஸ் இலக்கியங்களை பக்தி சாஸ்திரங்களை விநியோகம் பண்ணவங்க சீனிவாச ஆச்சாரியா, நரோத்தம தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த பண்டிட். நரோத்தம தாஸ் தாக்கூரா நம்ம முன்பே பேசின மாதிரி அவரு சுத்த சாத்விகம், தூய்மையான சத்து குணத்துல இருக்க, ஆனா அவர் மேல பொறாமை கொண்ட அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் அவங்க எல்லாம் வந்து அவரை அவமானப்படுத்தணும், அவருக்கு தகுதி கிடையாது அப்படிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் நரோத்தம தாஸ் தாக்கூர் தன்னுடைய குறிக்கோள்ல தெளிவா இருந்தார். நான் வந்து என் குருவோடைய கட்டளை நிறைவேற்றணும், நான் வந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணணும், சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுல வந்து சாஸ்திரத்துக்கு புறமா நான் ஒண்ணு செய்யல அப்படின்னு அவர் பணிவா அவருடைய சேவை பண்ணிட்டு இருக்க. ஆனா ஸ்மார்த்த பிராமணர்கள்லாம் அவர் மேல குற்றம் சாட்டினாங்க, அவர் அவமானப்படுத்த நினைச்சாங்க, கடைசியில் என்ன நடந்தது, அவங்க தான் அவமானப்பட்டு போனாங்க. ஒரு தூய பக்தரை யாராலும் வீழ்த்த முடியாது, ஒரு தூய பக்தரை யாராலும் வீழ்த்த முடியாது, அவருக்கு வீழ்ச்சியே கிடையாது. ஒரு தூய பக்தருக்கு வீழ்ச்சியே இல்லை. அத பகவத்கீதையில எங்க சொல்றார் கிருஷ்ணா, சிப்ரம் பவதி தர்மாத்மா அந்த கௌந்தேய பிரதிஜானதி நமே பக்த பிரணக்ஷதி, கௌந்தேய பிரதிஜானேகி நமே பக்த பிரணக்ஷதி, என் பக்தன் என்றே அழுவதில்லை. அவருக்கு துஷர் அழிய விட மாட்டேன். தூய பக்தருக்கு அழிவே கிடையாது, வீழ்ச்சி அடையாது, வீழ்ச்சி அடைய விட மாட்டார் கிருஷ்ணா. ஏன்னா அது தூய பக்தர் யாருக்காக செயல் பண்றாரு, கிருஷ்ணருக்காக செயல் பண்றாரு, கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்றாரு. 24 மணி நேரம் கிருஷ்ண உணர்வுல இருக்காரு, கிருஷ்ணர்ல லயிச்சு போயிருக்காரு. அதனால அவர் வந்து கிருஷ்ணர் விட்டுற மாட்டார், அந்த பக்தரை யாராலும் வீழ்த்த முடியாது. ஆனா நிறைய பொறாமைக்காரங்க வருவாங்க, பொறாமைக்காரங்க போட்டியாளர்கள், அப்புறம் அவமரியாதை பண்றவங்க, நாத்திகர்கள், பொல்லாதவங்க, மூர்க்கர்கள், மூடத்தனமானவங்க, மடையர்கள்லாம் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து அவருடைய பிரச்சாரத்துக்கு தடங்கள் பண்ணுவாங்க. ஆனா அவரு சைதன்ய மகாபுடைய இயக்கத்தை முன்று நடத்துறதுனால மகாபுருடைய பாதுகாப்புல இருக்காரு. மகாத்மானம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா, மகாத்மாக்கள் என்னுடைய மேற்பார்வையில செயல்படுறாங்க, அவங்க பகவானுடைய பாதுகாப்புல இருக்காங்க, அதனால அவங்கள யாராலும் அசைக்க முடியாது, மகாத்மாவை யாராலும் அசைக்க முடியாது. இல்லைன்னா முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, முடியாது. மாறாக என்ன நடக்குது, அந்த மகாத்மாவுடைய அனுகிரகத்தினால அவருடைய சங்கத்தினால அவருடைய கருணையினால கொலகாரங்க, கொள்ளக்காரங்க, மூடர்கள், முட்டாள்கள், அறிவியலிகள், அயோக்கியர்கள், தத்துவவாதிகள், கற்பனையாளர்கள், இது மாதிரி உள்ளவங்க கூட பக்தி பாதைக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு தேகாவ பியூரிட்டி, அந்த அளவுக்கு தூய்மையானவங்க. அப்போ நரோத்தம தாஸ்தாருடைய லைஃப்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு லீலை நடந்தது. இந்த ஸ்லோகத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு பொருத்தமான ஒரு ஆள், இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமான ஆள் யாருன்னா, இந்த கதை நம்ம கூட ஏற்கனவே படிச்சிருக்கோம், நம்ம முன்னே முன்றைய கிளை வகுப்புகள்ல அந்த கதையை பத்தி படிச்சிருக்கோம். ரஜோகுணம் தீவிர குணமே சுரூபமான ஒரு ஆள், ரஜோகுணம் தீவிர குணம் சுரூபமான ஆள் யாரு, சந்திரராய், ஹரிச்சந்திரராய். இந்த ஹரிச்சந்திரராய் வந்து உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தார். சோ பிராமணன், பிராமணன்னா என்ன என்ன குணத்துல இருக்கணும், சாத்வீகமான குணத்துல இருக்கணும். சத்துவ குணத்தினால ஒரு பிராமணர் அறியப்படுறாரு. சத்திய சமோ தப சௌச்சுவம் சாந்தி ஆர்ஜவமே வச்ச ஞான விஜயான மாஸ்திக்கம் பிரம்ம கர்ம சுபாவச்சம். பிராமணனுடைய குணங்கள் என்னன்னு சொல்றாரு கிருஷ்ணா, உண்மை, தூய்மை, தவம், கருணை, எளிமை, பணிவு, புலநடக்கம், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் பிராமணுடைய சத்திய சமோ தப சௌச்சுவம். சாந்தி, அமைதி, ஞான விஞ்ஞானம், சாஸ்திர ஞானம், நடைமுறை ஞானம் ரெண்டுமே இருக்கு. ஞான விஞ்ஞானம் வெறும் ஏட்டறிவு மட்டும் இல்லை, அது அனுபவ அறிவு இருக்கு. ஞான விஞ்ஞானம், ஆஸ்திக்கம்,
இறை வழிபாடு பகவத் சிந்தனை அந்த குணங்களால அவரு பிராமணரா அறியப்படுறாரு. ஆனா ஹரிச்சந்திர ராய் உயர்ந்த வங்காளத்துல உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தார். அவருடைய தந்தையார் வந்து ராகவேந்திர ராய். ராகவேந்திர ராய் பெரும் பண்டிதர், வங்காளத்துல பெரும் பண்டிதர். அந்த ராகவேந்திர ராய்க்கு ரெண்டு சகோதரர், ரெண்டு பசங்க, ரெண்டு பிள்ளைங்க, ரெண்டு மகன்கள். ஒருத்தர் வந்து ஹரிச்சந்திர ராய், இன்னொருத்தர் சந்தோஷ் ராய். ஹரிச்சந்திர ராய் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் என்ன பண்ணாரு, அவர் வந்து தகாத சகவாசம், ரொம்ப மோசமா வாழ்றவங்களுடைய சகவாசம், அந்த மாதிரி தீய பழக்க வழக்கத்தினால ரஜோகுணம் தமகுணம், ரஜோகுணம் தமகுணம் உள்ளவங்களுடைய சங்கம் வச்சுக்கிட்டா நமக்கு அந்த குணம் வந்துடும். நம்ம மனசு இருக்கு இல்லையா, இந்த மனது வந்து ஒரு கண்ணாடி போல. கண்ணாடி என்ன பண்ணும், அது முன்னாடி என்ன வந்தாலும் அது அப்படியே பிரதிபலிக்கும். கண்ணாடியோடைய நேச்சர் என்னது, கண்ணாடியோட சுபாவம், அது முன்னாடி என்ன காமிச்சாலும் அது அப்படியே பிரதிபலிக்கும், மாத்தி எல்லாம் காமிக்காது, அது அப்படியே பிரதிபலிக்கும். அந்த மாதிரி மனதோட இயற்கை என்னன்னா, மனது எதோடு சம்மந்தப்படுதோ அதாவே ஆயிடும். மனதை வந்து நம்ம எதோட இணைச்சு வச்சிருக்கிறோமோ அதாவே ஆயிடுவோம். அப்போ பிராமண குலத்துல இருக்கிறவங்க சாத்விகமான குணத்துல இருக்கு, அந்த குணத்தினாலதான் பிராமணன் அறியப்படுறாரு. சாத்விகமான குணத்துல இருக்கணும். ஆனா ஹரிச்சந்திர ராய் அந்த சாத்விகமான உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும் ரஜோகுண தமோகுணத்துல உள்ள அந்த கீழ்நிலையான ஆத்மா, துஷ்ட சகவாசம், துஷ்டர்கள் சகவாசத்தினால மிக கொடூரமான பாவியான, மிக கொடூரமான பாவி, வலிப்பறி கொலை கொல்ல பெண்களை கற்பழிக்கிறது, நாட்டுல போய் பெண்களை சூறையாடி இளம் பெண்களை வந்து கடத்தி வந்து பெண்களை கற்பழிப்பது, கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, சூதாடுறது, மதுபானம் மருந்துவது, மாமிச பக்ஷன் உண்பது, எல்லா பாவகாரியமும். ஒரு பிராமணர் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ, ஜெய ஜெகநாத சுவாமி, ஒரு பிராமணர் கட்டி ஒரு பிராமணர் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்சார். யாரு, ஹரிச்சந்திரர். இப்படி ரொம்ப கொடூரமான பாவி, பாவினால பாவி, கொடூரமான பாவி, கொடும் பாவி. அந்த மாதிரி சங்கம் அவருக்கு, அவருக்கு கீழே ஒரு 5000 பேர் இந்த மாதிரி கொள்ளக்காரங்க கொலகாரங்க இது மாதிரி சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு தலைவராக இருக்கு, அந்த கொள்ள கூட்டத்துக்கு தலைவராக இருக்கு, கொள்ளக்கூட்ட தலைவர். வழிப்பறி கொலை கொள்ளை இதுதான் வாழ்க்கை. மனிதர்களே கடைநிலையா தராத்தம், மனிதர்களே கடைநிலையா பெரும் பாவி, கொட்டும் பாவி, அப்படிலாம் வாழ்றாரு. கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு 400 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப நான் அந்த சொல்ற கதை வந்து சும்மா கற்பனை பண்ணியெல்லாம் சொல்லலை, இது உண்மையா நடந்தது. 400 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல நடந்த உண்மை சம்பவம், உண்மை சம்பவம். அந்த 400 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் கொள்ளையடிச்ச சொத்தினுடைய மதிப்பு 84,000 தங்க நாணயங்கள். இவர் கொள்ளையடிச்ச சொத்தினுடைய மதிப்பு 84,000 தங்க நாணயங்கள். 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செம்பு காசோ அல்லது ஒரு வெள்ளி காசோ இருந்தா ஒரு குடும்பம் பல வருடங்கள் வாழலாம். ஒரு ஒரு நாணயம், ஒரு தங்க நாணயமோ ஒரு வெள்ளி நாணயமோ இருந்ததுன்னா அந்த குடும்பங்கள் பல காலம் தங்களுடைய பல வருஷங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு கிட்ட இருந்தது, 84,000 பொற்காசுகள். கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு 84,000 பொற்காசுகள். அங்க வங்காளத்துல ராஜ்மகல், ராஜ்மகல் ஒரு பெரிய அரண்மனை. நம்ம ஊர்ல தாஜ்மஹால் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த டெல்லி பக்கம் ஒரு தாஜ்மஹால் இருக்கு, அது செத்து போனவங்க சமாதி கட்டினது, அது எவ்வளவு பொண்டாட்டி கட்டி அதுக்கு சமாதி கட்டினது, அந்த மாதிரி உள்ள மகால் இல்லது. இது வந்து மன்னர் ஆண்ட மகால், ராஜ்மஹால் வங்காளத்துல மன்னர்கள் கட்டிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அரண்மனை. அந்த ராஜ்மஹால் ராஜருடைய மாளிகை, ராஜாவுடைய மாளிகை. அத வந்து இவர் கொள்ளையடிச்சு சூறாடி சூறையாடி தன்னோட 5000 சீடர்களோட 5000 கொள்ளையர்களோட போய் அந்த ராஜ்மஹாலை வந்து அங்க உள்ளவர்ல விரட்டி அடிச்சு அந்த மன்னனை கொண்டுட்டு அங்க உட்காந்துட்டு அங்க உட்காந்துட்டு அது உள்ள சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கிறார். ராஜ்மஹால் 84,000 பொற்காசுங்க, சுத்தி நிறைய பெண்கள், மதுபானம், இப்படியே வாழ்க்கை, இப்படிதான் வாழ்க்கை. இந்த மாதிரி பாவம் மேல பாவம், பாவம் மேல பாவம் செஞ்சு கொடூரமான பாவியர். பிறப்பெனமும் உயர்ந்த குலம், ஆனா பண்றது பூரா கொடும் பாவம், கொடும் பாவியர். இப்படி அந்த பிராய அந்த பாவத்தோட வினை
சில நேரம் என்ன நடக்கும்னா, சில நேரம் நமக்கு இந்த கர்ம வினை இருக்கு இல்லையா, அந்த கர்ம வினை ரொம்ப சூட்சமானது. எப்படி நம்ம மேல செயல்படும் நமக்கு தெரியாது, எப்ப வரும் கர்மம், கர்மா வந்து ரொம்ப சூட்சமானது, அது எப்ப வரும், எந்த ரூபத்துல வரும், எப்படி வரும் தெரியாது. அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஊழ்வினை உறுத்து வந்து ஊழினை வரும். நீ செய்த வினையானது உன்னை வேற இருக்க, நீ என்ன நீ செய்த வினை உன்னை வேற இருக்க காத்திருக்கும், அதான் அதோட அர்த்தம். செய்த வினைகள்லாம் வரும். அப்ப என்ன ஆச்சு, அது எப்படி வரும்னு தெரியாது, எந்த ரூபத்துல வேணா வரலாம். அது வந்து பத்ம புராணத்துல அதுல பல கேட்டகரி சொல்லியிருக்கு. பத்ம புராணத்துல நாம் செய்த கர்ம வினைகளை நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க. விதை வடிவில் இருக்கிறது, பலன் தரக்கூடிய வடிவில் இருக்கிறது, இன்னும் பலமாகல பலமாக தயாராகி கொண்டிருக்கிறது. நான்கு நிலை கர்ம வினை. நாம் செய்த வினைகள் விதை வடிவில் இருக்கு, அது எப்பனாலும் முளைக்கலாம், விதை வடிவில் இருக்கும். அப்புறம் வளர்ந்த நிலை, முதிர்ந்த நிலை. வளர்ந்த நிலை வளர்ச்சி அடையக்கூடிய நிலை, அப்புறம் முதிர்ந்த நிலை முற்றிலும் முதிர்ந்த நிலை, கம்ப்ளீட்லி பிராக்டிஃபைடு, உள்ள முதிர்ந்துச்சு, பெரும் முதிர்ந்த நிலை. அந்த பெரும் முதிர்ந்த நிலையில கூட மேலும் மேலும் நாலு கேட்டகிரி. அது வந்து என்னது, பீஜம், கூடம், பிராரார்த்தம், அப்ராரார்த்தம், இந்த நாலு ஸ்டேஜ். எனக்கு தெரியுது உங்களுக்கு யாருக்குமே ஒண்ணும் புரியலன்னு, இருந்தாலும் ஒருக்கா சொல்றேன். அதாவது நாம் செய்த கர்ம வினைகளானது நான்கு நிலையில இருக்கும். ஒன்று விதை வடிவில் இருக்கும், அது வளர்ந்து வரக்கூடிய நிலையில இருக்கும், முதிர்ந்த நிலையில இருக்கும், முற்றிலும் முதிர்ந்த நிலையில இருக்கும், கம்ப்ளீட்லா முற்றிலும் முதிர்ந்த நிலை. அது எப்ப வேணா உடனே இமிடியா, இமிடியா அதோட ரியாக்சன்ஸ் என்னாச்சு, இப்ப பாத்துட்டு இப்ப அனுபவிக்கிறோம் இல்லையா, இப்ப அனுபவிக்கிறது முற்றிலும் முதிர்ந்து நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து இப்ப ஒண்ணுன்னா பாக்குறோம், நம்ம லைஃப்ல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு லாட்டரியில பணம் உள்ளது, திடீர்னு பேர் வருது, திடீர்னு புகழ் வருது, திடீர்னு அவமானம் வருது, இதெல்லாம் ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. ஆல்ரெடி பிராக்டிஃபைடு, ஏற்கனவே இந்த உடல் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த உடல் எடுத்துட்ட உடனே இப்ப நான் சந்திக்க கர்ம வினையெல்லாம் ஏற்கனவே முன்னாடி வந்தாச்சு, இன்னும் சிலது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்பனாலும் வரலாம். இப்போ அட் பிரசன்ட் கரண்ட் இந்த சிச்சுவேஷன், இப்ப இருக்கிற நிலையில, இந்த சூழ்நிலையில, இந்த க்ஷணத்துல நான் சில கர்ம வினை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அது என் முன்னாடி முதிர்ந்த நிலை என் முன்னாடி வந்தாச்சு, இன்னும் சிலது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, எப்போ நாளும் வரும், ரெடியா இருக்கு, அடுத்த செகண்ட் வரும், ரெடியா இருக்கு. இன்னும் சிலது அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு மேல வந்துகிட்டே இருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் அது இன்னும் சில கர்ம வினை விதை வந்து முளைக்காம விதையா இருக்கு, சிலது முளைக்காம விதையா இருக்கு, சில முளைத்து வளர்ந்து வருது, சில வளர்ந்தாச்சு, சில பழங்களை கொடுக்குது, பாலோன் முக்கா, சிலது பலன்களை கொடுக்குது. அதுல கூட நாலு கேட்டகரி, விதை உள்ளது, அப்புறம் பலன் தரக்கூடியது, அப்புறம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடியது, இன்னும் கண்ணுக்கு பின்னாடி வராம இருக்கிறது. இந்த மாதிரி கர்மா வந்து ரொம்ப சூட்சமானது, சூட்சமானது. அது ஒன் பை ஒன் ஆஃப்டர் ஒன் ஒன் ஆஃப்டர் ஆனது வந்துகிட்டே இருக்கு. சரி, அப்ப எல்லாமே கர்மா அப்படின்னா ஏன் பக்தி பண்ணணும், அடுத்த கேள்வி வந்துடும். எல்லாமே கர்ம வெளியில நடக்குதுன்னா என்னுடைய நான் செய்த பாவங்கள், நான் செய்த பாவ புண்ணியங்கள், நான் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல இந்த ஜட உலகத்துல பிறந்திருக்கேன், அதுக்கு தகுந்தாற் போல எனக்கு உடல், அதுக்கு தகுந்தாற் போல இன்ப துன்பம், என் பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல குழந்தைங்க, பெற்றோர்கள், கணவன், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், எல்லாமே இங்க காணக்கூடிய அனைத்தும், காணக்கூடிய அனைத்தும் என் கர்ம வினையினால. இன்னாருக்கு இன்னார் மனைவி, இன்னாருக்கு இன்னார் கணவர், இன்னாருக்கு இன்னார் பிள்ளைங்க, இன்னாருக்கு இன்னார் பெற்றோர்கள், இந்த மாதிரி நண்பர்கள் வந்து அமைவாங்க, இந்த மாதிரி உறவினர்கள் வந்து அமைவாங்க, இந்த மாதிரி மாமியார் வருவாங்க, இந்த மாதிரி மருமக வருவாங்க, இந்த மாதிரி கொழுந்தனார் வருவாங்க, இந்த மாதிரி நாத்தனார் வருவாங்க, பக்தர்கள் கூட இந்த மாதிரி வந்து சேருவாங்க, பக்தர்கள் சங்கம் கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப எல்லாமே கர்ம வினைப்படி நடக்குதுன்னா நான் ஏன் பக்தி பண்ணணும், பக்தி எதுக்காக பண்ணணும், நீங்க சாட் பாக்ஸ்ல பதிவிடணும். எல்லாமே நம்ம கர்ம வினைப்படி நடக்குதுன்னா பக்தி எதுக்கு, மாற்றக்கூடிய சக்தி பக்தி துண்டுல இருக்கு. எங்க அதுக்கு சாஸ்திர பூர்வமான அத்தாட்சி என்னது, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னா இந்த
எப்படி எங்க சொல்லியிருக்கு? இப்போ நம்ம கிட்ட ஒரு சாதாரண மனுஷர் கேக்குறாங்க, நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல இருக்கோம், கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம், ரொம்ப காலமா கிருஷ்ண பக்தியில இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஏங்க நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? அப்ப நம்ம சொல்றோம், எல்லாம் உங்க கர்ம வேணுங்க. அப்ப எல்லாமே கர்ம வேணும்னா நான் ஏங்க பக்தி பண்ணணும், நீங்க ஏங்க பக்தி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அது நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு சாஸ்திரபூர்வமான எவிடன்ஸ் அஜாமன் சொல்லலாமா? அது கதை இல்ல, நான் கேக்குறது ஸ்லோகா, ஏதாவது கோட்ஸ், ஏதாவது கோட் பகவத்கீதையில இருந்து, இல்ல பாகவதம், பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், இல்ல வந்து பிரம்ம சங்கீதா இருந்ததை எடுத்து கொடுக்கும். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் அந்த பகவானுக்காக அர்ப்பணிக்கப்படும் போது கர்மனும் அந்நேத்ர அதுல கூட வரும். பகவத்கீதையில சொல்றாரு, பகவத்கீதையில சொல்றாரு கிருஷ்ணா, கிருஷ்ணருக்காக செயல்படும் போது ஒருத்தர் கர்ம வெளியிலிருந்து விடுபடுறாரு. கிருஷ்ணருக்காக ஒருத்தர் செயல்படும் போது யஜ்ஞாத்தாத் கர்மனும் அந்நேத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததக்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவோட திருப்திக்காக யார் ஒருத்தர் செயல் பண்றாங்களோ அவங்க கர்ம வெளியில மாட்டிக்கிறது இல்ல, அப்படி பண்ணாதவங்க அதுல மாட்டிக்குவாங்க. சரி, அப்புறம் வேற எங்க சொல்லியிருக்கு? என்னுடைய செயல்கள் நமாம் கர்மானி லிம்பந்தியில வரும்ல பிரபுச்சி. பகவானுடைய செயலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலும் ஒருத்தர் செயல் வெளியில விடுபடுவாங்க. சரி, அப்புறம் ஜென்ம கர்ம சமய தீவியம் அதுல பகவானுடைய லீலைகள், பகவான் வந்து கர்மக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொல்றவங்களும் கூட கர்ம விளைவுல இருந்து விடுதலை அடைவாங்க. சரி, அப்புறம் அதுக்கும் அதெல்லாம் ஓகே, பக்தி தொண்டு செய்யறதுக்கும் கர்ம வினைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது இன்னும் தெளிவான பதில் வேணும். பக்தி தொண்டு செய்யறதுனால ஒருத்தர் கர்ம வினைந்து விடுபடுவாங்கன்னு எங்க சொல்லிருக்கு? சர்வதர்மன் பரித்தியஜ அந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, பக்தி தொண்டு செய்வதனால ஒருத்தர் கர்ம வினையிலிருந்து விடுபடுவாருன்னு சொல்ல, ஓகே அதுவும் எடுத்துக்கலாம். ஒருத்தர் எல்லா விதமான தர்மத்தை விட்டு எங்கிட்ட மட்டும் சரணடைஞ்சா அவர் எல்லா பாவத்தையும், இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பாவத்திலிருந்து விடுபடுறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் கேக்குறது கர்ம வினைகள்ல இருந்து மாற்றம் எப்ப ஏற்படும்? நீங்க பேசுறது பூரா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க, பாவத்திலிருந்து விடுபடுவாங்க அததான் சொல்றீங்க. ஆனா சரியான சான்றிதழ் வேணும், ஒருத்தர் பக்தி பண்றதுனால கர்ம வினைகள்ல இருந்து விடுபடுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இவங்களுக்கு இந்த கடமைகளுக்கு இந்த கடமை எல்லாம் செய்ய வேண்டியது இல்ல. இந்த ஸ்லோகம் கூட இந்த கடமையில இருந்து விடுபடுறாங்க, கடமையிலிருந்து விடுபடுறாங்க, தர்மத்திலிருந்து விடுபடுறாங்க, அதெல்லாம் ஓகே. கர்ம வினையிலிருந்து விடுபட என்ன பண்ணணும்? அது கர்ம வினையிலிருந்து விடுபடணும் பக்தி தோண்டுனா அது எங்க சொல்லி இருக்கு? அது பாகவத்துல இருக்கு இல்லையா, யத்தனுஷயா யுக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோணக்குரிய கதாரதீம். யாருதான் விரும்ப மாட்டாங்க பகவானுடைய கதைகளை கேக்குறதுனால ஒருத்தர் கர்ம வினையிலிருந்து விடுபடுவாங்க, அது அது கட் பண்ணிடும், அந்த கர்ம வினைங்கிற முடிச்ச வந்து வெட்டி வீழ்த்திடும். அப்புறம் வேற எங்க படிச்சிருக்கோம்? இன்னும் தெளிவான பதில் வேணும். பக்தர்களுக்கு சேவை அல்ல, அதான் பக்தர்களுக்கு பக்தி தொண்டுங்கிறது பக்தருக்கு சேவை பண்றது அல்லாதான், பக்தி தொண்டு பண்றதுனால ஒருத்தர் கர்ம வினையிலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு கிளியர் ஆயிட்ட சொல்லிருக்கோம். செய்யறதுனால கர்ம வினையிலிருந்து விடுபடுவாங்க அப்படிங்கறது எங்க சொல்லு? சரி, எப்படி நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்க தெரிஞ்சு போச்சு, நானே சொல்லிடுறேன். கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜா யஸ்விந்திர கோம மதவேந்திர மகோஷ கர்மா பந்தானு ரூப பல பாஜனம் ஆத்மனோதி கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. நீங்க மத்த ஸ்லோகம் நீங்க சொன்னது எல்லாமே பாவத்திலிருந்து விடுபடலாம், பவானி உலகத்துக்கு போகலாம், ஆனா கர்ம வினையிலிருந்து விடுபடுவோங்கிறத தெல்ல தெளிவா பிரம்மதேவர் சொல்றாரு. பிரம்மசங்கீதை பிரம்மதேவர் என்ன சொல்றாரு? இந்திர கோபம்ங்கிற சின்ன பூச்சி
அது மழைக்காலத்துல வந்து கொஞ்சம் மின்னிக்கிட்டே இருக்கும், அப்புறம் செத்து போயிடும். ரொம்ப ஆயுள் காலம் குறைவு தான். அந்த இந்திர கோபங்கிற பூச்சியா இருந்தாலும் சரி, சொர்க்கத்தி ஆளும் தேவேந்திரனானாலும் சரி, அவங்க எல்லா கர்மத்துக்கு உட்பட்டவங்க. யஸ்வேந்திர கோபம் மதவேந்திர மகோஷ கர்மா, எல்லாரும் கர்ம வினையில. ஈரேழு பதினாலு லோகத்துல உள்ளவங்க எல்லாமே தத்தம் கர்ம வினை கேட்டார் போல இங்க செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்மாதி நிர்த்த ஹதி, அந்த கர்மவினை எப்ப துண்டிக்கப்படும், பக்தி பாஜா பக்தி தொண்டு ஆற்றுவதால. அதனால நம்மள யாராவது கேக்குறாங்க, எல்லாம் கர்மா வணிங்க, என் கர்மா படி நடக்குது, எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்ல, அவருடைய தொந்தரவு, நீங்க பக்தி பண்ணுங்க, பக்தி பண்ணாது போயிடுமா, பக்தி பண்ணுங்க போகும். எப்படி போகும், எல்லாம் போகும். என்னெல்லாம் போகுது, விதை வடிவில் இருக்கிற கர்மவினை போயிடுது, முளைக்கவே முளைக்காது. யார் ஒருத்தரு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாம ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, உடனே அவங்க கர்மவினை விதையை வந்து கிருஷ்ணர் முளைக்கா பண்ணிடுறார். வளர்ந்து வர்றதையும் வளர்ச்சி அடையாம செய்திடுறார். அப்புறம் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அதையும் வராம பண்ணிடுறாரு. அப்புறம் சிலருக்கு சந்தேகம், என்ன சந்தேகம், அப்ப ஏன் இப்ப நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கிருஷ்ணா பக்தி பண்ணா பக்தி பண்ணா கிருஷ்ணர் என்னை காப்பாத்திடுவார்னா, என் கர்ம வினையெல்லாம் போக்கிடுவார்னா, இப்ப ஏன் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது முன்னாடி வந்தாச்சு, ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம முன்னாடி வந்தாச்சு, அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அவட ஸ்ட்ரென்த்தை வந்து அவருடைய சக்தியை வலுவிளக்க செய்திடுறாரு. இப்போ நான் வந்து 10 மணிக்கு பைக்கில் போறேன், என்னுடைய கர்ம வினைப்படி 10 மணிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகணும். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நான் கீழே விழுவேன், ஆனால் சின்ன காயத்தோடு போயிடும். அப்போ என்னாச்சு, என் கர்ம வினையை சந்திக்க வச்சாரு, ஆனால் பலனை குறைச்சிட்டேன். ஒருவேளை நான் மரணம் அடையக்கூடிய தருவாயில் இருந்தாலும் நான் பகவானை நினைக்கூடிய ஞாபக சக்தி கொடுத்துருவேன். ஓகே, இவருக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது, அவர் உடலை விட போறாரு, ஆனால் இவர் செய்த பக்தி வீண் போகக்கூடாது, இவர் என்னை நினைக்கட்டும் அப்படின்னு அந்த விபத்து நடக்கும்போது கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா பகவான் கூடி. ஸோ பக்தனுக்கு எந்த இழப்பும் கிடையாது, பக்தனுக்கு என்னைக்குமே இழப்பே கிடையாது. அதான் சொன்னோம், கவுந்தைய பிரஜானேகி நவே பக்த பிரணசதி. அதனால பக்தி தொண்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது, பக்தி தொண்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, நம்மளை எல்லா விதமான கர்ம வினையிலிருந்து விடுவிக்கக்கூடியது. கூடம் பீஜம் கூடம் பாலோன்முகம் அப்ராராப்த பிராராப்த விதை வடிவில் உள்ள கர்மம், வளர்ந்து வரக்கூடிய கர்மம், முதிர்ச்சி அடைந்த கர்மம், கண்ணுக்கு முன்னாடி உள்ள கர்மம், பின்னாடி வெயிட் பண்ற எல்லாமே பீஸ் பீஸ் ஆகி, எல்லாத்தையுமே பீஸ் பீஸ் ஆகிடும். தீயினால் தூசாகும், நாம் செய்த வினைகள்லாம் தீயில போட்ட தூசா பஞ்சு மாறி, பஞ்சு தீயில போட்டோன்னே அப்படி தூசா போடும், அது போல மாறிடும். அதுதான் பக்தி தொண்டு. அப்ப என்ன வேணும் நமக்கு, ஒருமையும் நிதானமும் வேண்டும். ஒருமை நிதானம் சகிப்புத்தன்மை முழு நம்பிக்கை, பிறளாத மனதோட முழு கிருஷ்ணா எனக்கு வர்றதெல்லாம் வரட்டும், நான் பக்தி தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தெரியும் நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கிறேன் இல்லையே, இந்த இந்த பிறவில நான் யாருக்குமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெருசா ஒண்ணு பண்ணலையே, அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணது அது மறந்து போயாச்சு. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணா ஓ எம்பெருமானே, இதுக்கு முன்னாடி நான் பல சரீரம் எடுத்து நிறைய பாவம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன், இப்போ நான் பாவம் பண்ணிருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனா நான் உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிறேன், அதெல்லாம் வர்றதெல்லாம் வரட்டும், அதெல்லாம் இந்த பிறவில வந்துட்டும் அப்படின்னு அதை வெல்கம் பண்ணும், அதை ஏற்றுக்கொள்ளும், பொறுமையோடு சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கர்ம வினையிலிருந்து பகவான் நம்மை விடுவித்து விடுகிறார். தொடர்ந்து உச்சாரணம் பக்தி தொண்டு, அதான் அசைக்க முடியாத பக்தி தொண்டு, அசைக்க முடியாத பக்தி தொண்டு, இதயத்தில் நிலை நிறுத்தப்பட்ட உடனேயே என்ன பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், என்ன பெரிய மாற்றம், பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஹரிச்சந்திராயோட வாழ்க்கையில. ஹரிச்சந்திரராய் அவர் செய்த பாவத்தினால அந்த பிறவியிலே ஒரு பிசாசு வந்து அவர் பிடிச்சுக்கிச்சு, பிரம்மராஜ் பிசாசு பிடிச்சு அவனை பாடாப்படுத்தி கை கால சங்கிலியில போட்டு கட்டிட்டாங்க. 5000 சேவகர்கள் இருக்காங்க கொள்ளக்காரங்க, 84,000 பொற்காசுகள் 400 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாரு, ஆனா பிசாசு பிடிச்சு எதையுமே அனுபவிக்க முடியல.
கொள்ளையடிச்ச பானத்தை அனுபவிக்க முடியல, சொத்தை அனுபவிக்க முடியல, ராஜ்மஹால் பெரிய அரண்மனை இருக்கு அதை அனுபவிக்க முடியல, சேவைக்கு பணிப்பெண்கள் இருக்காங்க, சேவைக்கு எல்லாமே இருக்கு, எல்லா பாவத்தினால சேர்த்தது, அவளும் பாவத்தினால சேர்த்தது, அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்துக்கு வரி பணம் கொடுக்காம இவருடைய கொடூரமான குடத்துல அவங்க எல்லாம் பயந்து போய் வரி பணம் வசூல் பண்ணவே வரல. 500 வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்தை முகலாயர்கள் ஆண்டு வந்தாங்க, முகலாயர்களே கண்டு பயந்துகிட்டாங்க, இந்த கொள்ளக்காரர் ரொம்ப மோசமானவன், கிட்ட போனா கொன்னுடுவான் அப்படின்னு அவங்களே பயந்து விலகி நிக்கிற. எப்படி அவன் வரி வாங்குறது, அவன்கிட்ட வரி வசூல் பண்ணவே வேண்டாம், மற்றவங்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணிக்கலாம், அவன்கிட்ட போட நம்மளை கொன்னுடுவான், கொடூரமானவன் அப்படின்னு அரசாங்கமே பயந்து போய் இவர்கிட்ட கிட்ட வரவே இல்லை. எப்படி வரி பணம் கேட்க முடியும் அவர்கிட்ட? கொள்ளக்காரன் போய் எனக்கு வரி கொடுங்க கேட்க முடியுமா? கத்தி எடுத்து ஒரு குத்து குத்திடுவான். அந்த மாதிரி எல்லாரும் பயந்து நடுங்கினார், அரசாங்கம், அதிகாரிகள், நவாபு, யாருமே கிட்ட வரல. அப்படி கொடூரமான பாவ வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு பிசாசு பிடிச்சது, பிசாசு பிடிச்சு அவனை பாடா படுத்து, படாத பாடுபடுது. அவருடைய தந்தையார் வந்து ஒரு காளி உபாசகர், வங்காளத்துல காளி உபாசகர் அதிகமா இருக்க, பவானி வழிபடுறவங்க, பெரிய பவானியோட மூர்த்தி, பல பல கரங்கள், வேல், ஈட்டி, சூளம், வாள், கத்தி, கதை, நாக்கெல்லாம் வெளியில வந்து அப்படி பயங்கர பிரம்மாண்டமான ஒரு விக்கிரகம். அதுக்கு பலி எல்லாம் கொடுத்து அது ஆடு மாடலை கொண்டு வெட்டி பந்திரலாம் சொல்லி பிரார்த்தனை எல்லாம் பண்ணி காளி தேவி வந்து பயங்கரமா வழிபாடு பண்றாங்க. யாரு? ராகவேந்தர் ராய். எப்படியாவது என் பையன் குணமாயிரணும், அவனுக்கு பிசாசு அவனை விட்டு போகணும், அவனை பிடிச்ச பிசாசு அவனை விட்டு போகணும். ஆனா அவனுக்கு தெரியல அவனை பிடிச்ச பிசாசு என்னது, காமம், கோபம், பேராசை. அந்த பிசாசு வரட்ட தெரியல அவங்களுக்கு, அவன் வெளியில உள்ள பிசாசு எது, இந்த உடலை பிடித்து கொண்டிருக்கிற பிசாசு. ஒரு பிசாசு இந்த உடலை பிடித்து கொண்டிருக்கிறது, இனி ஒரு சில பிசாசுகள் மனதை பிடித்து கொண்டிருக்கிறது, காமம், கோபம், பேராசை, பொறாமை, அகங்காரம், கர்வம், தற்பெருமை, ஓஹா, இதெல்லாம் ஹிருதயத்துக்குள்ள உள்ள பேராசை, இது இதயத்துக்குள்ள பிசாசு. இந்த பிசாசு நம்மளை பாடா படுத்திடும், பைத்தியம் பிடிச்சு சட்டையெல்லாம் கிழிக்க வச்சு. எவ்வளவு பேர் இன்னைக்கு விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் வர கூட பைத்தியக்காரன் ஆயிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பிசாசு விடாது, பிசாசு விடாது. அந்த பிசாசு இதயத்துக்குள்ள உட்காந்துருக்கு, அவங்களுக்கு தெரியல, அவங்க அந்த அளவுக்கு அறியாமையில இருக்காங்க. அந்த பிசாசு மறந்து போய் இந்த உடலை ஒரு பிசாசு பிடிச்சிட்டு இருக்கு, அதை விரட்டுறதுக்கு பயிற்சி பண்றாங்க. என்னெல்லாம் பண்ணி, காளி பூஜை எல்லாம் பண்ணி, பலி எல்லாம் கொடுத்து, என்னத்தெல்லாம் பண்ணி. அப்ப காளி தேவி அந்த ரூபத்துல இருந்து வெளியே வந்தாங்க, இவங்களுடைய தீவிரமான வழிபாடு அதெல்லாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணி, யாகம் எல்லாம் பண்ணி, நிவேத்தனம் எல்லாம் பண்ணி, பலி எல்லாம் கொடுத்து, காளி தேவி ஓ ஜெய் ஜெய் காளி, ஓ ஓ காளி எல்லாம் பண்ணி, பிரார்த்தனை எல்லாம் பண்ணி, அதுல இருந்து காளி தேவி வெளியே வந்தாங்க. காளி தேவி வந்து சொல்றாங்க, அயோக்கியர்களே, யாரு இந்த பவானி உபாசகர், தேவி உபாசகர், அந்த தேவதையை வழிபடுறவங்க, அவங்கள பார்த்து சொல்ற, அயோக்கியர்களே, நான் ஒருபோதும் அவனை மன்னிக்க மாட்டேன், எனக்கு ஆடு மாடு கோழிலாம் கொடுத்தா நான் மன்னிச்சிருவேன் நினைக்கிறீங்களா? எவ்வளவு பாவகாரி பண்ணிருக்கீங்க நீங்க வந்து என்னுடைய என்ன வழிபட்டவன் சொல்றதுக்கே உங்களுக்கு அருகது கிடையாது. நீங்க என்ன வழிபட்டீங்கன்னு சொன்னதுக்கு அருகது கிடையாது. நீங்க வந்து புலன்பத்துல மூழ்கி போயிருக்கீங்க. அந்த பிசாசு அவனை வந்து இந்த ஹரிச்சந்திர ராய் பிசாசு பிடிச்சது இல்லையா, அப்படியே இருக்கட்டும், நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் அவன் ரொம்ப பாவம் பண்ணியிருக்கான், அதை வந்து பாவம் பண்ணிட்டு எனக்கு பூஜையெல்லாம் பண்ணா அது சரியாயிரும் நினைக்கிறான். ஒரு நாள் நடக்காது. நான் பாவம் பண்ணிட்டு பரிகாரம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டு காளி தேவிக்கு வந்து ஆடு பலி கொடுத்தேன், மாடு பலி கொடுத்தேன், அதனால எல்லாம் சரியா போயிடும், நியூட்ரல் ஆயிரும். நான் பாவம் பண்ணதை புண்ணியம் பண்ணி நியூட்ரல் பண்ணிக்கிறேன், சமம் பண்ணிக்கிறேன், அது ஒரு நாள் நடக்காது. பாவத்துக்குண்டான தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும், புண்ணியத்துக்குண்டான இதை அனுபவித்தே ஆக வேண்டும் இல்லையா. சுவை இனிப்புனுடைய சுவையை நாக்கில் பட்டா அந்த சுவையை அனுபவிக்கணும், கசப்பான சுவை நாக்கில் பட்டா இது ரெண்டையும் சமன் பண்ணிட முடியாது, இதை வச்சு அதை சரி பண்ண முடியாது. நாக்கினுடைய தன்மை என்னது, ரெண்டையும் காமிச்சு கொடுக்கறது. நாக்கில் ஒரு ஸ்வீட்டை வச்சோன்னே இனிக்குது, அதுல ஒரு பச்சை மிளகாய் வச்சோன்னே கசக்குது, காரமா இருக்கு, அது எப்படி இது இதை வந்து சரி பண்ணிடாது, சரி பண்ணிடாது. அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன கொஞ்ச நேரத்துக்கு இந்த காரம் இருக்கும், அப்புறம் இனிப்பு சாப்பிட்டு 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 அந்த காரத்துக்கு வந்து காரத்தன்மை போக்கலாம். ஆனா கர்மவினை அப்படி அல்ல, கர்மவினை ரெண்டையுமே அனுபவிச்சுதான் ஆகணும். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்திருக்கோம், மனுஷங்களா பிறவி எடுத்திருக்கோம், இந்த மனுஷ விரும்பி ரொம்ப புண்ணியம் பண்ணாதான் கிடைக்கும்,
மனுஷ பிறவி ரொம்ப புண்ணியம் பண்ணதான் கிடைக்கும். அரிது அரிது மாடுற பிறத்துல அரிது. அந்த மனுஷ பிறவில வந்து ஏன் உன் குருடு செவிடா இருக்காங்க? குருடு உள்ள கண்ணு தெரியாதவங்க, மாற்றுத்திறனாளிக, வறுமையில வாடுறவங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, பிளாட்ஃபார்ம்ல படுத்துருக்கவங்க, தொழுநோய் வந்து பத்துக்கிறவங்க, ஏன் மனித பிறவி வந்தாலும் அவர் செய்த பாவத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி ஹரிச்சந்திராய்க்கு பிசாசு பிடிச்சு ஆட்டுதல். அவங்க அப்பாவும் மந்திரவாதிங்க, தந்திரவாதிங்க, யாரை எல்லாம கூட்டி வந்து என்னெல்லாம் பண்ணாலும் காளி தேவதை வரை நிதிச்சு போறாங்க. அயோக்கியர்களே, உங்களை மன்னிக்கவே மாட்டேன். கொள்ளையர்களே, கொலகாரங்களே, அவனை வந்து விடுவிக்க மாட்டேன். அப்படியே கிடக்கு, என்னால பண்ண முடியாது. அவன் பாவி, கொடூரமான பாவி. யம தர்மராஜாவே அவரை மன்னிக்க மாட்டார், யமனே அவர் மன்னிக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. எல்லாருமே கை விட்டாங்க. யாரும் ஒரு காப்பாத்துறது இல்ல. ஹரிச்சந்திரராய காப்பாத்த யாருமே இல்லை. தேவதைகளோ, மந்திரவாதிகளோ, தந்திரவாதிகளோ யாருமே காப்பாற்ற முடியாது. அப்பதான் அந்த அவங்க அப்பா ராகவேந்திரராய் கேள்விப்பட்டாரு. வங்காளத்துல நரத்தம தாஸ் தாக்கூர்னு ஒரு பெரும் உத்தம பக்தர், தூய வைஷ்ணவ ஆச்சாரியர், அவருடைய பாத தூசி நம் தலையில வச்சுக்கிட்டா நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம். ஒரு தூய பக்தருடைய தாமரை தூசியை தன் தலையில வைத்துக் கொண்டால் உடனே எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றாரு, ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு. ஒரு சேவக, ஒரு வேலைக்காரன் கூப்பிட்டு, நான் ஒரு கடிதம் தரேன், ஒரு நரோத்தம தாஸ் கூட, ஏன்னா அவர் நரோத்தம தாஸ் அவருடைய மகிமையை கேள்விப்பட்டாரு, அவர் கிருஷ்ண உணர்வை ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்றாரு, அவர் பக்தனுக்கு பகவானுக்கு மிக பிரியமான பக்தர், மிக தூய்மையான பக்தர், சுத்த பக்தர், ஒரு ஆச்சாரியர், அந்த மாதிரி ஒரு பெரும் சாது, அவருடைய வருகை நம்மளை புனிதப்படுத்தும், உடனே புனிதமாகும். கங்கையில கூட பல முறை குளிச்சாதான் சுத்தம். தூய வயசுடைய சங்கம் நொடி பொழுதுல தூய்மையாகும். எல்லாம் தெரிஞ்சுட்டாரு. கடிதம் எழுதி ஒரு ஆட்ட கொடுத்து அனுப்புற, நீ இப்போ எப்படியாவது நரோத்தம தாஸ் அவர்களை இங்க வர வைக்கணும். இந்த கடிதம் கொண்டு போறவர் என்ன பண்ணாரு, வழியில கிழிச்சு போட்டார். ஏன்னா அயோக்கிய பயல்களே, நீங்க கொலை பண்ணுவீங்க, கொள்ளையடிப்பீங்க, பாவம் எல்லாம் செய்வீங்க, அந்த உத்தமமான பக்தர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணுமா, கிழிச்சு போட்டார். கடிதம் போகவே இல்லை. யாரு கொண்டு போய் கொடுக்க போனவரு பாதில கிழிச்சு போட்டார். இப்படி கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காரு. இதை கொண்டு போறவங்க எல்லாம் கொடுக்கறதே இல்லை, கிழிச்சு போட்டுற, அனுபவிக்க, செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க, கிழிச்சு போட்டாங்க. இப்படி ரொம்ப நாள் எழுதி அவர் சோர்ந்து போனார். ஏன் வரல, வரல, ஏன் செய்தி போல, எதனால வரல அவரு அப்படின்னு சோர்ந்து போய் ஒரு நாள் என்ன பண்ணாரு, கடைசியா ஒரு முறை எழுதுவோம் அப்படின்னு நேர்லயே போயிடுவோம், அவர் எங்க இருக்காரோ தேடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடைசி ஒரு தான் எழுதுற. இந்த அளவுக்கு கொண்டு போறவர் என்ன பண்ணாரு, சரி பரவாயில்ல போய் தொலையிட்டும், அப்படியாவது அந்த தூய பக்தருடைய அனுகிரகத்தினாலாவது இவங்கெல்லாம் விடுபடட்டும், அந்த தூய பக்தருடைய கருணையினால, அவர் அனுகிரகத்தினாலையாவது இவங்க எல்லாம் இந்த கொடூரமான வாழ்க்கையில் விடுபடட்டும் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் கடிதத்தை கொண்டு வந்தார். நரத்தம தாஸ் தாக்கூரா அந்த கடிதத்தை ஓபன் பண்ணி படிக்கிறார். அதுல ராகவேந்திரா எழுதியிருக்காரு, ஐயா எங்களுக்கு என்ன, எனக்கு வந்து உங்களுடைய நமஸ்காரம், பணிவான நமஸ்காரம், இந்த மாதிரி என்னோட பையனுக்கு பிசாசு பிடிச்சி அவனை பாடாப்படுத்துது, தயவுசெய்து நீங்க வந்து அவனை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு கருணை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, அதுக்காக என்ன ஏற்பாடு வேணும் நான் செய்யறேன், என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன், எங்கிட்ட நிறைய பொற்காசுகள் இருக்கு, அரண்மனை மாட மாளிகை எல்லாம் சொத்து பத்து நில போலம் எல்லாம் இருக்கு, என்ன கேட்டாலும் நான் தரேன் உங்களுக்கு, எப்படியாவது வந்து என்னோட பையனை நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு மன்றாடி கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். நரத்தம் தாஸ் அவர்கள் கடிதத்தை படிச்சாரு. படிச்சுட்டு அவருடைய சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்காங்க. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, என்ன பண்ணலாம், அவர் ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம், அவர் ஆச்சாரியர், ஆச்சாரியன் யார்கிட்டயும் கருத்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் ரொம்ப பணிவோடு நரத்தமதாஸ் தாக்கூரா தன் சீடர்கள் இடத்துல கேட்கறாங்க, என்ன பண்ணலாம், இதை இந்த மாதிரி சந்திரராய்க்கு பேய் பிடிச்சிருக்குன்னு செய்தி வந்திருக்காங்க, அந்த கிராமத்திலேருந்து போட்டிருக்காங்க, நம்ம போகலாமா? அப்போ சீடர்கள்லாம் சொன்னாங்க, ஆச்சாரியரே, நீங்கள் பகவானை விருப்பப்படி செயல்படுறவங்க, நீங்கள் சைதன்மா அப்படி அனுகிரகம் பெற்றவங்க, நாங்கள்லாம் கீழ்நிலையான வீழ்ந்த இழிந்த ஆத்மாக்கள், நாங்கள் யார் கருத்து சொல்றதுக்கு, நீங்கள் உங்கள் விருப்பம் என்ன உண்டோ அது பண்ணலாம், நீங்கள் என்ன செய்தாலும் அது பகவான் அனுகிரகம் செய்தது தான், ஏன்னா நீங்கள் தூய பக்தர், நீங்கள் உத்தமமான ஆச்சாரியர், நீங்க ஆச்சாரியர் இருக்கிறனால உங்களுடைய செயல் எல்லாமே பகவானால் அங்கீகரிக்கப்பட்டதுதான், நாங்க யார் இதுல கருத்து சொல்றதுக்கு, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப பணிவோட சீடர்கள்லாம் பிரார்த்தனை பண்ண. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம், என்ன பண்றது, எல்லாம் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. அன்று ராத்திரி எல்லாம் ஓய்வு எடுக்கிறாங்க. சைதன்ய மகாபிரபு நரோத்தம தாஸ் அவருடைய கனவுல வர மகாபிரபு சார், நரோத்தமா நீ போய், நர உத்தமா, அவர் பேரே நர உத்தமா, நர உத்தமானா
மனிதர்களையே உத்தமமானவர் நரோத்தமா. ஏ மனிதர்கள் எல்லாம் நரன்களை எல்லாம் விடுவிக்கக்கூடியவர், நரன்கள் எல்லாம் விடுவிக்கக்கூடியவர், நரன்களையே உத்தமமான புருஷர் நரோத்தமர். ஏ நரோத்தமா, நீ போய் அந்த ஹரிச்சந்திரராயை விடுவிச்சிடணும், அவனுக்கும் உன் கருணையை கொடு, அவனுக்கும் உங்க கருணையை கொடுத்து அவனை தூய பக்தராக்குங்க அப்படின்னு. இதான் என்னுடைய விருப்பம். மனிதர்லேயே கடைநிலையானவங்க, கொலகாரங்க, கொள்ளக்காரங்க எல்லாரையும் நீ விடுவிக்கணும், அவங்கள பாரபட்சம் பார்க்க வேண்டாம், இதனுடைய விருப்பம், இதை நீ செய்யணும் அப்படின்னு மகாபிரபு ஆசீர்வாதம் பண்ற. அப்ப என்ன பண்ணாரு, நரோத்தம தாஸ் தாக்கூரா செய்தி அனுப்புறாரு, நான் என் சீடர்களோடு வரேன் அங்க உங்க கிராமத்துக்கு வரேன். ராகவேந்திராய்க்கு ரொம்ப சந்தோஷம். தெருவெல்லாம் வந்து தோரணங்கள்லாம் கட்டி அலங்காரம் செய்து ஆபரணங்கள்லாம் தொங்க விட்டு எங்க பார்த்தாலும் கோலமெல்லாம் போட்டு பெரும் திருவிழா போல ஏற்பாடு பண்ணிருக்க, பெரும் பண்டிகை போல. ஏன்னா நரோத்தம தாஸ் தாக்கூர் நம்ம ஊருக்கு வரப்போறாங்க, அது என் பையனை விடுவிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லி பெரிய தடபுடலான ஏற்பாடு பண்ணியிருக்காரு, தடபுடலான ஏற்பாடு. நரோத்தமதாசன் வரும்போது அவன் பாதங்களை பூக்கள்லாம் போடுறாங்க, அவர் வழிபாடு பண்றாங்க, அவர் வந்து அதெல்லாம் அட்ராக்ஷன் ஆகவே இல்லை. ஒரு தூய பக்தர் இந்த வரவேற்பு, இந்த புகழ்ச்சி இதெல்லாம் மயங்க மாட்டார், இகழ்ந்தாலும் மயங்க வருத்தப்பட மாட்டாரு, புகழ்ந்தாலும் மயங்க மாட்டார். துல்லியடைந்தா ஸ்துதிர் மௌனி. ஒரு பக்தனை இகழ்ந்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி அவருக்கு ரெண்டு ஒண்ணுதான், ரெண்டு ஒண்ணுதான். சமச்சத்ரு ச மித்ரே ச, எதிரி நண்பன் ரெண்டு ஒண்ணுதான். ததா மானவமானையோ மாணவமான ரெண்டு ஒண்ணுதான். ஆனா நமக்கு அப்படி இல்லை, நமக்கு இந்த பக்தர் வேணும், அந்த பக்தர் வேண்டாம், இவரு எதிரி, இவரு நண்பன், இது எனக்கு என்ன புகழ்ந்தாங்க, என்னை இவங்க அவமானப்படுத்திட்டாங்க, என்னை இது சொல்லிட்டாங்க, என்ன அது சொன்னாங்க, இப்படி நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் ஆரம்ப நிலைய பக்தனுக்கான அடையாளம். ஆனா தூய பக்தர் எப்படி இருப்பாங்க, எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர், சம சத்ரு ச மித்ரே ச, நண்பன் எதிரி அவருக்கு ரெண்டு ஒண்ணுதான், அவர் ரெண்டுமே வேற வேற பாக்குறது இல்லை. ததா மானாபமானையும் மாணவமானும் அவர் பாதிக்கிறது இல்லை. சீதோஷு சுக துக்கேஷு, இயற்கையினால் வரக்கூடிய இதை எப்படி பொறுத்துக்கிறாரோ அது போல வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பத்தை பொறுத்துக்கிறாரு. சீதோஷ சம சங்க விவர்ஜிதா, பக்தருடைய சங்கத்துல மட்டுமே இருக்கிறார், பக்தர்களா சங்கத்தை தவிர்த்துடுறார். சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானையோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்க விவர்ஜித, துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி. அவர் முன்னாடி யாரா வந்து, அஜோ நீங்க அப்படிங்க, நீங்க இப்படிங்க, உங்களை மாதிரி யாரும் சேவை பண்ண முடியாது, நீங்க அப்படி அழகா பாடுனீங்க, நீங்க அப்படி டான்ஸ் ஆனீங்க, நீங்க அது சேவை பண்ணீங்க, அப்படியே மௌனமா இருப்ப. துள்ளி நிந்தா ஸ்துதிர் மௌனி, சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோட, எனக்கு பகவான் கிருபையில எல்லாம் கிடைச்சிருக்கு, இது போதுமான, நான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கு, நான் படியை கைகறி பண்ணிட்டேன், சந்துஷ்டா. ஏனக்கு என்னச்சு அணிக்கேட ஸ்திர மதிர், ஸ்திர மதிர், வலுவான புத்தி. நான் பக்தி தொண்டை விட்டு என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி நான் பக்தி தொண்டை விட்டு போக மாட்டேன், கிருஷ்ணன் என்ன வேணாலும் சோதிக்கட்டும், கிருஷ்ணன் என்ன வேணாலும் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், காயங்கள் என்ன நடந்தாலும் சரி நான் பக்தி தொண்டை விட்டு போக மாட்டேன். யோமத் பக்த சமய பிரியா, பக்திமான் யோ பக்திமான்யோ நரோ பிரியா, அந்த மாதிரி பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், கிருஷ்ணருக்கு பிரியமான பக்தன் அதுதான், அப்படிதான் சொல்லியிருக்கு பகவத்கீதையில. ஆராய்ச்சி பார்த்தா ஒரு தகுதி இல்லை நமக்கு, அதுதான் உண்மை. ஆனா அந்த நிலைக்கு நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டுமானால் தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றணும். நரோத்தம் என்ன பண்ணாரு, அங்க வந்தார் ஹரிச்சந்திர ராய் வந்து இந்த பேயை பிடிச்சி அவன் சங்கிலியெல்லாம் கட்டி வச்சு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நரோத்தம் வந்து சொன்னாங்க, அந்த பிசாசுகிட்ட நீங்க அவன் உடல் விட்டு போகணும். அந்த பிசாசு நரோத்தம தாஸ் இடத்துல பேசியது, ஐயா ஓ ஆச்சாரியனே வைஷ்ணவரே தாக்கூரரே, ஓ நரோத்தம தாக்கூரர் நரோத்தம தாஸ் தாக்கூரரே, எனக்கு உங்களுடைய தாமரை பாதனுடைய பணிவான வணக்கம், எனக்கு ஒண்ணு இஷ்டமே இல்லை, அது இவந்த பாவியோட உடம்புல இருக்க இஷ்டம் இல்ல, வேற வழி இல்லாம என் உடம்புல இருக்கேன், இவன் எனக்கே பிடிக்கல, பிசாசு கூட அவனை பிடிக்கல, யார ஹரிச்சந்திரராய் கொடூரமான பாவம் பண்ணவனே பிசாசு கூட பிடிக்கல, பிசாசு சொல்லியது இவன் சரீரத்துல இருக்க எனக்கு ஒண்ணும் இஷ்டம் இல்ல, ஆனா என்ன பண்றது இவன் உடம்புல வந்துட்டேன்னா வந்துட்டேன், யாருக்கு இவனை பிடிக்கும், யாருக்குமே இவனை பிடிக்காது, கொடூரமான குணம் உள்ளவங்கள யாருக்குமே பிடிக்காது, அந்த குணத்துல இருக்கும்போது அவங்களை பிடிக்கும், ஏன்னா எனத்தோட தான் சேரும், அதனால எனக்கு உன்னை பிடிக்கல, ஆனாலும் உடம்புல வந்துட்டேன், நீங்க சொன்னா நான் போறேன், ஆனா ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, நான் போறேன், இவனை விட்டு நான் போறேன், உங்களுடைய தரிசனம், உங்களுடைய தரிசனம் கிடைத்தது நான் செய்த பாக்கியம்,
ஓ ஆச்சாரியரே, வைஷ்ணவ தாக்குரரே, நரத்தம் தாஸ் தாக்குரரே, ஓ பரமஹம்சரே, ஓ மகாத்மாவே, ஓ பிரபுவே, உங்களுடைய பாதங்களை தரிசனம் செய்தது நான் செய்த பாக்கியம். எனக்கு இந்த ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுங்க, நான் இந்த இவனோட உடலை விட்டு போயிடுறேன், இவனுடைய உடலை விட்டு நான் சென்று விடுகிறேன், இந்த ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுங்க, என்னை உங்களுடைய சேவகனுடைய சேவனா ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை வந்து உங்களுடைய சேவனுடைய சேவனா ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு இனி ஒரு பிறவின்னு ஒண்ணு அடுத்து உடல் இருந்தா நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவனா இருக்க வேண்டும். பிசாசு பிரார்த்தனை பண்ணு நடத்தும் சொன்னாரு, அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார். அவ பிசாசு அவன் உடம்ப விட்டு போச்சு, பயங்கி விழுந்தா, பயங்கி விழுந்து கொஞ்ச நேரம் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான் ஹரிச்சந்திராய். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நினைவு வந்தது, தான் செய்த தவறுகள் பிழைகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் இன்னி கண்ணீர் வடித்தான், கண்கள் இருந்த அருவி மாறி கண்ணீர். இப்ப என்ன ஆச்சு, நரத்தமதாஸ்தாக்களுடைய கருணையால ரெண்டு பிசாசும் போயிடுச்சு, உடலை பிடித்து வைத்திருந்த பிசாசும் சென்று விட்டது, மனதில் உள்ள பிசாசு காமம் கோபம் பேராசை பொறாமை அகங்காரம் கரும் எல்லா பிசாசும் அவர் ஓடி வந்து நரத்தமதாசனுடைய பாதங்களை பற்றி கொண்டு கதறி அழுதார். ஐயா நீங்க எவ்வளவு கருணை வாய்ந்தவங்க, என்னை போல கொடூரமான பாவி கூட விடுவிக்கிறீங்களே, உங்களை விட கருணை வாய்ந்தவங்க யாரு இருக்க முடியும், நான் வந்து என்கிட்ட மனுஷங்க ஜனங்க கூட என்ன பார்க்க மாட்டாங்க, பிராமணர்ல என்ன பார்த்தா போய் நதியில விழுந்துருவாங்க, என்னை பார்த்த உடனே கங்கையில போய் குளிச்சிருவாங்க, இவனை பார்த்தாலே தோஷம், இவனை பார்த்தாலே தோஷம்னு என்னை பார்த்தா பிராமணர்கள் பக்தர்கள் எல்லாம் போய் நதியில விழுந்துருவாங்க, குளிச்சு அது போட்டிருக்கிற துணியோட போட்டிருக்கிற துணியோட போய் கங்கையில விழுந்துருவாங்க. அப்பேற்பட்ட கொடூரமான பாவிய நீங்க ரொம்ப கருணையோட வந்து என்னை காப்பாத்திருக்கீங்க, இனி இந்த உடல் ஆத்மா இதெல்லாம் உங்களுக்கு சேர்க்குதான், இனி உங்களுக்காக தான், எனக்கு இந்த ஜட உலகம் வேண்டாம், ஜட உலக வாழ்க்கை வேண்டாம், சொத்து கெத்து எதுவும் வேண்டாம், என்னை உங்க சீடராக ஏத்துக்கொள்ளுங்கள், என்னை உங்க சேவகனா ஏத்துக்கங்க அப்படின்னு சாஷ்டாங்கமா விழுந்தார் ஹரிச்சந்திரராய். நரத்தம் தாஸ்தாக்கு ரொம்ப கருணையோட ஒரு தோளோடு எடுத்து கட்டி தழுவிக்கிட்டார். ஹே ஹரிச்சந்திரராய், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, நீ பகவான் நாமத்தை சொல், நீ தொடர்ந்து நீ பகவான் நாமத்தை வச்சிருந்து நம்ம சாதுவா இருக்கணும், யாருக்கும் தொந்தரவு பண்ணாத, எந்த ஒரு பாவகாரியும் செய்யாத, அப்படிங்கும் போது உனக்கு பகவான் மேல தூய்மையான அன்பு ஏற்படும். ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா சேதையே சேத ஏதே அனாவிருத்தி சிதம் சாத்தே பிரசீததி. என்னாச்சு, ரஜோகுணம் தமோகுணம் ஆட்டி படைத்து கொண்டிருந்தது, தூய பக்தருடைய சங்கத்தினால அவர் பக்தி தொண்டு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாரு, பக்தி தொண்டு நிலை பெற்ற உடனேயே அவர் இந்த ரெண்டு குணங்கள்லாம் போயிடுச்சு, தூய்மையான சாத்தி அது பேரானந்த மனுஷர். எப்படியெல்லாம் கொலை பண்ணி கொலை அடிச்சு வாழ்ந்தாரோ அவ்வளவு பொற்காசுகள், அந்த 84,000 பொற்காசுகள் சேர்த்து வச்ச சொத்து நிலம் சம்பத்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார், எல்லாத்தையுமே பாவத்தின் செய்த பாவத்துல செய்த அனைத்தையுமே வந்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிட்டார். போட்டிருக்கிற துணியை மட்டும்தான் இருக்கு, ரெண்டு செட்டு துணி தான் இருக்கு, ஒரு உள்ளாட ஒரு துணியை ரெண்டா கிழிச்சு உள்ள ஒரு துணி வெளியில ஒரு துணி கட்டியிருக்காரு அவ்வளவுதான். தொடர்ந்து ஹரிநாமத்தை சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 கண்டினியூஸா நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. நரத்தனுடைய கருணையினால ஒரு உத்தமமான பக்தர் ஆயிட்டேன். இப்ப அடுத்தது பரிச்சை, என்ன பரிச்சை வந்தது, நவாப் கேள்விப்பட்டாரு இந்த ஹரிச்சந்திரராய் முன்ன மாதிரி கொள்ளையடிக்கிறது இல்ல, அவன் பாவகாரியம் செய்யறது இல்ல, அவன் கொடூர குணம்லாம் விட்டு ஒரு சாது ஆயிட்டான், அவனுடைய 5,000 பேரும் கூட இருக்கிற கொள்ளைக்காரர்களும் அவனை கொலையை சாது ஆயிட்டாங்க, இதுதான் சரியான நேரம் அவன்கிட்ட வசூல் பண்ணணும், இதுதான் சரியான நேரம் அரசாங்கத்துக்கு செலுத்தாத வரிப்பணத்தை அவன் செலுத்தி ஆகணும் அப்படின்னு காவலாளி அனுப்புறாங்க, நீ போய் ஹரிச்சந்திராய கூட்டிட்டு வாங்க, ஹரிச்சந்திராய பிடிச்சிட்டு வாங்க. காவலாளிகளாம் வந்தாங்க, உன்னை வந்து நவாப் வர சொன்னாரு, ஓகே வரேன் போகலாம், கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு வந்து காவலாளி கூட்டிட்டு வந்து நவாப் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ராஜா முன்னாடி நவாப் கேட்டேன், ஏ சந்திரராய், இது வரைக்கும் நீ அரசாங்கத்தை செலுத்த வேண்டிய வரி பணம் ஒரு நாணயம் கூட செலுத்த கிடையாது, மரியாதை எடுத்து வைக்கிறியா இல்லை உனக்கு தண்டனை கொடுக்கணுமா, சொன்ன என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே கொடுத்துட்டேன், என்கிட்ட எதுவுமே கிடையாது, யாரை ஏமாத்து பார்க்குற, குலகாரனே குலக்காரனே குடு பாவியே வேஷம் போடுறியா நீ, இவ்வளோ காலம் கொடூரமான பாவியா வாழ்ந்துட்டு இப்ப ஒரு சாது மாதிரி வேஷம் போட்டு யாரை ஏமாத்த பாக்குற, காவலாளிகளே இவருடைய பாதாள சிலையில் அடையுங்கள், நீராகாரம் கொடுக்க கூடாது, பட்டினி போட்டு கொள்ளுங்க, எங்க பணம் வச்சிருக்கானு கொண்டு தரணும்,
அவன் சேர்த்து வச்ச சொத்து சம்பத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு வரி பணம் செலுத்தணும், இல்ல அங்கேயே பாதாள சிறையில் கடந்து சாகட்டும். பிடிச்சு ஜெயில போட்டாங்க. எப்போ? தூய பக்தர் ஆனதுக்கு அப்புறம். அப்ப பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சோன்னே பரிச்சை வருது, பரிச்சை வருது. இவ்வளவு நாள் பாவம் பண்ணப்ப எல்லாம் விலகி இருந்தாங்க, கிட்டே வரல இல்லையா? கொடூரமான பாவியா இருந்தப்போ நவா உட்பட கிட்ட போறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க கொண்டுருவான்னு. இப்ப சாதுவானே பிடிச்சு ஜெயில போட்டாங்க, பிடிச்சு ஜெயில போட்டாங்க. அன்ன ஆகாரம் நீர் கூட கொடுக்க கூடாது, தண்ணி கூட கொடுக்கடா வந்து சொல்லட்டும், ஐயா என்னால உயிர் வாழ முடியல, எனக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியல, சாப்பிடாம இருக்க முடியல, நான் பணம் எல்லாம் கொடுத்துறேன், என்ன விட்டுடுங்க, நான் எங்க பணம் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு ஒரு சரணாகதி பண்ணுவான், என்கிட்ட சரண்டர் ஆவான். அப்ப அவனை விடலாம், போய் பாதாள சிலையில போடுங்க. போட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, எந்த பதிலுமே வரல. நவா பார்க்க வர்றாரு, இந்த சந்திரரா என்ன பண்றான்னு. அந்த சிறைச்சாளர் உட்காந்து நாம ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நீ எப்படி நீ உயிர் வாழ்ற? உனக்கு நீராகாரம் கொடுக்கல, உனக்கு சாதம் கொடுக்கல, பருப்பு கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல, பால் கொடுக்கல, எதுவுமே தரல, எப்படி உயிர் வாழ்ற? உன்னால எப்படி உயிர் வாழ முடியுது? அப்போ அவர் சொன்னாரு, எல்லாம் குரு மகாராஜோட கருணை, என் குருநாதர் எனக்கு இந்த மந்திரம் கொடுத்தாரு, அந்த பகவானுடைய புனித நாமமும் என் குருவோடைய கருணையும் தான் என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அந்த புனித நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. பக்தி தோண்டு, அசைக்க முடியாத பக்தி தோண்டு, இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்கள் வழியும் காமம் விருப்பம் பேராசை எல்லாம் அடியோட கூண்டோட இதயத்தை விட்டு போயிடுச்சு. அதன் பிறகு பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூர்ணமான மகிழ்ச்சி அடைகிறார். சாப்பாடு கூட வழி இல்லை, சிறைச்சாலை விட்டு வெளியே போக முடியாது, அன்ன ஆகாரம் கிடையாது, தண்ணி கூட கிடையாது, ஆனா பூர்ணமான சந்தோஷம் இருந்தது சந்திரராய்கிட்ட. முன்ன சேர்த்து வச்ச சொத்து நகை காசு சம்பத்து எதுவும் அந்த மகிழ்ச்சி கொடுக்கல, எதுவுமே கொடுக்காத பூர்ணமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு. எல்லாம் குருவோடைய கருணை, நாமத்தோடைய கருணை. அப்படியா, உன்னை சிறையில அடைச்சு வச்சிருந்த தப்பா போச்சு, உனக்கு அடுத்து இன்னும் ஹெவி பனிஷ்மெண்ட் இருக்கு, இதை விட கொடூரமான தண்டனை உண்டு, மரியாதையா செல்லு சரண்டர் ஆயிடு, எச்சரிக்கை பண்ணிட்டு போறாரு. இவங்க அப்பாவா என்ன பண்றா, என்னடா அது, பையனுக்கு பிசாசு போயிடுச்சு, ஆனா அவனை ஜெயில போட்டாங்களே, பாதாள சிறையில போட்டாங்களே, எப்படி வெளியில கொண்டு வர்றது? திரும்பி எல்லாம் முயற்சி பண்ற, மாந்திரிகம் தாந்திரிகம் எல்லாம் பண்ணி எவனையா மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்து எப்பயாவது பையனை வெளியில கொண்டு வாங்க, நாங்க இந்த நாட்டை விட்டே ஓடிடுறேன், எங்கேயாவது அவன் உயிரோடு இருந்தா போதும், அவனை கொண்டுருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய மந்திரவாதிட்டு போனார். ஒரு பெரிய காளி உபாசகர் மந்திரவாதி, அவன் ஓ ஊடி மந்திரம் எல்லாம் சொல்லி காளிக்கு பூஜை எல்லாம் பண்ணி பழி எல்லாம் பண்ணி அவர் சொல்றாரு, என்னால முடியும், என்னால உங்க பையனை வெளியே கொண்டு வர முடியும், என்னால இந்த சிறைச்சாலைக்குள்ள போக முடியும், என்னால வெளியே வர முடியும், அந்த பையனை என்னால கொண்டு வர முடியும், என்கிட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு, என்கிட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கு. அவர் சொன்னாரு, நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்து பூரா கொடுத்துட்றேன், எப்படியாவது பையனை வெளியே கொண்டு வாங்க, சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரவாதி பயங்கர மந்திரமான மாந்திரிகள்லாம் பண்றாரு, கருப்பு வித்தையெல்லாம் தெரியும். என்ன பண்ணாரு, யாருக்கும் தெரியாம சிறைச்சாலைக்குள்ள வந்துட்டார், தன்னுடைய தவ வலிமையினால தன்னுடைய மாந்திரிகத்தினால சிறைச்சாலைக்குள்ள வந்தாரு. ஏ சந்திரராய், நான் ஒரு பெரிய மாந்திரிகம் செய்ய மந்திரவாதி, உங்க அப்பா என்ன அனுப்பிச்சிருக்காரு, நான் எப்படி இந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து பாத்தியா, இவ்வளவு காவலாளிக்கு மத்தியிலையும் இவ்வளவுலாம் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி வச்சும் இந்த சிறைச்சாலைக்குள்ள என்னால தொடர முடிஞ்சது, எப்படி, என்கிட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் உனக்கு தரேன், அதை நீ சொன்ன நீ என்ன மாதிரி வெளியில வந்துடலாம், என் கூட வந்துரு, நான் உன கூட்டிட்டு போயிடுறேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து ஒரு ஜெயில போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, சாப்பாடுக்கு வழி இல்லை, தண்ணி குடிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே அன்னாகாரம் இல்லாம அப்படியே மயங்கி கிடக்குறோம், விழுந்து கிடக்குறோம். அப்ப வந்து சொல்றாங்க, நம்ம என்ன எப்படா வெளியே போவோம், வெளியில போனா போதுன்னு இருக்கோம். அப்ப சொல்றாங்க, நீங்க நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் வந்து சொல்றீங்களா, நம்ம கையில கால விழுந்து கும்பிட்டாவது போயிடுவோம். சந்திரா என்ன சொன்னாரு, இங்கிருந்து மரியாதையே போடு, நான் எந்த மந்திரம் சொல்ல மாட்டேன், என் குரு வந்து எனக்கு தீட்சை கொடுத்துருக்காரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, என் உடலில் ஆன்மா உயிர் இருக்கும் வரை இந்த ஒரு நாமம் மட்டுமே நான் உச்சரிப்பேன் தவிர வேற எந்த நாமத்தையும் நான் உச்சரிக்க மாட்டேன், வேற எந்த மந்திரத்தையும் நான் சொல்ல மாட்டேன்,
என் குரு எனக்கு இந்த மந்திரம் கொடுத்திருக்காரு, இந்த ஒரு மந்திரம் என்னை விடுவிக்கும், அது ஒன்று எனக்கு போதுமானது, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, போயிருங்க, இருந்து மரியாதையா போயிரு. இந்த மந்திரவாதிக்கு ஆட்சி இன்னும் பைத்தியாரனா இருக்காங்க, ஆனா ஜெயிலுக்குள்ள வெளியில கொண்டு போறேங்கிற வரமாட்டேங்கிறானே. நேரம் அவங்க அப்பாட்ட போனாரு, உங்க பையனுக்கு புத்தி கிடையாது, அவன் புத்தி சாதனம் இல்லாம இருக்கான், நான் மந்திரம் கொடுக்குறேங்கிற வாங்க மாட்டேங்கிறான், அது வேற யாரோ ஒரு குரு மந்திரம் கொடுத்துருக்காரோ அதை தான் சொல்லுவேங்கிறான், ஏன் இப்படி அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், நான் அவ்வளவு சொல்லியும் கேட்கல, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவர் கையை வச்சுட்டார். நான் கொடுக்குற மந்திரத்தை சொல்லியிருந்தா அந்த பையனை நான் வெளியில கொண்டு வந்திருப்பேன், ஆனா என்னாச்சு, அவன் சொல்ல மாட்டேங்க, உறுதியா இருக்கான், உறுதியா இருக்கான். அப்பா என்னெல்லாம் பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் வேலை நடக்கல. பிறகு நவாப் வந்தாரு, ஏ சந்திரராய், உனக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு, மரியாதையா வரி பணத்தை கொடுக்குறியா, எப்படியா நீ உயிர் வாழ்ற, யாரா சைட்ல இல்ல உனக்கு மீல ஏதாவது கொடுக்குறாங்களா, யாரா சைட்ல கொண்டு வந்து உனக்கு பக்ஷணம் கொடுக்குறாங்களா, இல்ல இல்ல காவலாளிகளும் அப்படிலாம் யாருமே இங்க வரல, எங்களை மீறிலாம் வர முடியாது, அப்படி எப்படி உயிர் வாழ்றான், திரும்பி கேட்கிறாரு, எப்படி உன்னால வாழ முடியுது, அன்னாகாரம் இல்லாம சோறு தண்ணி இல்லாம எப்படி வாழ்ற, திரும்பி சொல்ல, என் குருவோடைய காரணி, உன்னை எந்த குரு வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன், உன்னை எந்த குரு வந்து காப்பாத்துது, உன்னை யார் வந்து காப்பாத்துறாங்க, இழுத்துவாங்க இவனை, கை கால் கழுத்துல எல்லாம் சங்கிலி போட்டு, கையில சங்கிலி கால்ல சங்கிலி கழுத்துல நாலு பக்கம் எட்டு பக்கம் சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க, தெருவில் இழுத்துட்டு வாங்க, வீதி முற்றத்துக்கு கொண்டு வாங்க, அங்க மதம் பிடிச்ச பட்டத்தியான இவன் மேல ஏவி விடுங்க, பாக்குற ஜனங்களுக்கு எல்லாம் பயம் வரணும், அரசாங்கத்துக்கு வரி பணம் செலுத்தாதவனுக்கு இதுதான் தண்டனை, பாக்குறவங்களுக்கெல்லாம் பயம் வரணும், கூட்டிட்டு வாங்க, கை கால எல்லாம் சங்கிலி போட்டு விலங்கு மாட்டி, ஒரு விலங்கு பூ விலங்க பிடிச்சி இழுத்து வர்ற மாதிரி அவர் எடுத்துட்டு வர்றாங்க. யாரு, தூய பக்தர், நரத்தமதாஸ் தாக்கருடைய சீடர், எப்பவும் நாம சொல்லிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன கதி, தெருவில் எழுத்துட்டு போறாங்க சங்கிலி எல்லாம் மாட்டி. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஹரிகிருஷ்ணன் மந்திரம் சொல்றேன், நான் பக்தர் ஆயிட்டேன், எனக்கு அப்படியே பகவான் மேல அன்பு வந்துருச்சு, நான் வந்து பகவான்கிட்ட போயிடுவேன், ஆனா தூய பக்தருக்கு வந்து பரிச்சை, அவரு பாவம் பண்ணும் போது நல்லா வாழ்ந்தாரு, பக்தி பண்ண ஆரம்பிச்சோடனே பரிச்சை வந்துருச்சு, கர்மாவினையெல்லாம் முன்னாடி இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஒண்ணுனா வருது, அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு, எல்லாம் குருவோடைய கருணை கிருஷ்ணவோடைய கருணை வரதெல்லாம் வரட்டும், என்ன வந்தாலும் சரி, இங்க என்ன சொல்லிருக்கு, அசைக்க முடியாத பக்தி தொண்டு, அசைக்க முடியாத பக்தி தொண்டு, அவர் ஒண்ணுமே பண்ண முடியல, பசி பட்டினி நோய் அப்புறம் அந்த இது தண்ணியோட அன்னாகாரம் இல்லாம நீராகாரம் இல்லாம கூட அவர்னால வாழ முடிஞ்சது, காரணம் அசைக்க முடியாத பக்தி தொண்டு, வலுவாத நம்பிக்கை குரு மேலேயும் கிருஷ்ணன் மேலேயும் நாமத்து மேலேயும். அவர் கூட்டிட்டு வந்தாங்க, தெருவில் கூட்டி வந்தாங்க, எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்க பாக்குறாங்க, ஐயோ என்னது இப்படி கொடுமை, அவர் தான் முன்ன தப்பு பண்ணாரு பாவம் பண்ணாரு எல்லாம் உண்மைதான், அவர் தான் இப்ப சாதுவாயிட்டாரு அப்படின்னு ஜனங்களா அவருக்கு அழுறாங்க. எந்த ஜனங்க முதல்ல இவர் கண்டு பயந்து ஓடுனாங்களோ, எந்த ஜனங்களா இவனை மோசமா இவன் நாசமா போகணும், இவன் நல்லாவே இருக்க கூடாது, இவன் அழிச்சு போகட்டும், இவன் சத்து போகட்டும் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஹரிச்சந்திரராய் பாவம் பண்ணி சொத்து சேர்க்கும் போது கொள்ளையடிச்சு கொலை பண்ணும்போது எல்லாம் தூட்டுனாங்க அவரை, அயோக்கியனே உனக்கு துர்மாரணம் வரும், நீ நாசமா போகணும், நீ செத்து போகணும் அப்படின்னா சொன்னாங்க. இன்னைக்கு அதே ஹரிச்சந்திரராய் நெத்தியில திலக்க போட்டு ரோட்ல ஜபம் பண்ணிட்டு போறாங்க, காவலாளி பிடிச்சு எடுத்துட்டு போறாங்க, அவருக்காக பிரார்த்தனை பண்றாங்க, பகவானே இது என்ன கொடுமை, இவன் தான் திருந்திட்டான்ல, திருந்தினவனுக்கு இவ்வளவு தண்டனையா அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இந்த திருந்தின பக்தனுக்கு இப்படி திருந்தி திருந்தி அவர் தான் பக்தர் ஆயிட்டாரு, அவர் ஏன் கிருஷ்ணர் காப்பாத்த மாட்டேங்கிறாரு, கிருஷ்ணா அவனை காப்பாத்துங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. முன்னெல்லாம் அவர் சாகணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு பிரார்த்தனை பண்றாங்க. இழுத்து வந்து தெரு முற்றத்துல வந்து மதம் பிடிச்ச யானையை விடுறாங்க, பட்டத்து யானை பிளிரிட்டு வருது, யானை பிளிரி வந்து ரெண்டு காலை தூக்கி ஹரிச்சந்திராய் கொள்றதுக்கு வந்து ஹரிச்சந்திராய் கண்களை மூடி அப்படியே நாம ஜபிக்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. யானை என்ன பண்ணுது, கிட்ட வந்து மண்டிட்டு தும்பிக்கையை உயர்த்தி பிரார்த்தனை பண்ணுது, யார்கிட்ட, சந்திராய்ட்ட. நவாப் வந்து அந்த இதுல உட்காந்துருக்காரு சிம்மாசனத்துல, பார்த்த உடனே அவன் என்ன நவாப் நினைச்சு இன்னைக்கு முடிச்சாங்க, இன்னைக்கு யானை காலில் மிதிச்சு சட்னி ஆக போறான், பீஸ் பீஸ் ஆக போறான், ஆனா என்னாச்சு, பட்டத்து யானை மதம் பிடிச்சு பிளிரி வந்த யானை அவர் முன்னாடி வந்து மண்டிட்டு பிரார்த்தனை பண்ணு, உடனே அங்கிருந்து இறங்கி ஓடி வந்தாரு நவாப், வந்து அவரு சாஸ்திரமா விழுந்தாரு, ஐயா நான் என்னமோ உன்னை சாதாரண மனுஷன் ஒரு கொள்ளக்காரன் நினைச்சேன், நீ இப்படி பெரிய மகாத்மாவா இருக்க நான் எதிர்பார்க்கவே இல்லையே, உனக்குள்ள இவ்வளவு சக்தி இருக்கா, எப்படி எப்படி உனக்கு இவ்வளவு சக்தி வந்தது, நீ கொலகாரனா இருந்த கொள்ளக்காரன் இருந்த கொடூரமான பாவியா இருந்த எப்படியா, இந்த யானை வந்து உன்னை பிரார்த்தனை பண்ணுது, ஜனங்கள்லாம் உனக்காக பிரார்த்தனை பண்றாங்க, என்ன நடந்தது,
ஐ ஆம் த கிரேட் டிவோட்டி, நான் தான் பெரிய பக்தர், தெரியுதா போனுக்கு? அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? என் குருவோடைய கருணை, என் குருவோடைய கருணை. சரி, உனக்கு என்னதான் வேணும்? நான் இப்ப வந்து நவாப் என்ன ஆயிட்டாரு? நவாப் வந்து ஹரிச்சந்திர ஆயிட்ட, சரண்டர் ஆயிட்டார். இந்த ஒரு தூய பக்தர், ஒரு சாதுவை இப்படி துன்புறுத்த கூடாது. ஏன்னா கண் கூட பாத்துட்டாரு, சிறையில போட்டு வச்சும் அவர் துன்புறுத்த முடியல, அவருக்கு ஒன்னும் ஆகல. யானை வச்சு மிதிக்க வைக்கலானா அதுவும் சரணாயிடுது. உண்மையாலுமே ஒரு பரமஹம்சர், ஒரு சாது தான். சரி, உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய ஆசை என்ன? நீ என்ன வேணாலும் பூர்த்தி பண்ற, நீ என்ன வேணா கேளு. நீ என்ன, நீ அரசாங்கத்துக்கு வரி பண்ணணும் உனக்கு கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுற, உனக்கு என்ன வேணும், நீ என்ன வேணா கேட்கலாம். நம்ம என்ன கேட்போம்? நான் எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டேன், ரெண்டு ஒண்ணுமே இல்லை, எனக்கு திரும்பி அந்த அரண்மனை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பொற்காசுகள் கொடுங்க, என் ஃபாலோவர்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க, என்னை இவ்வளோ ஜெயில வச்சு கஷ்டப்படுத்தினீங்க, எனக்கு விருந்து பண்ணுங்க, இது மாதிரி கேட்கலாம். சந்திரா என்ன கேட்டாரு? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு, எனக்கு ஒரே ஒரு ஆசை, அது நிறைவேறிட்டா போதும், அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்க என்ன கொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை உனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் என் குருவுடைய தாமரை திருவடிகளை ஒரு முறையா சேவிக்கணும், என் குருவுடைய தாமரை திருவடிகளை நான் ஒரு முறையாவது சேவை பண்ணணும், அந்த ஒரு பாக்கி கொடுக்க போதும், வேற எதுவுமே வேண்டாம் எனக்கு. ராஜா கண்ணு இருந்து கண்ணி, அவன் முகலாயர், அவன் வந்து ஒரு யவன ராஜா, முகல் முசல்மான், அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், அப்படி தாடியெல்லாம் நினைஞ்சு போச்சு. இப்படியும் கூட குரு மேல நம்பிக்கை இருக்க முடியுமா? பக்தி பண்ண முடியுமா? விசுவாசம் இருக்குமா? இந்த அளவுக்கு பக்தி பண்ண முடியுமா அப்படின்னு அந்த முகலாய மன்னன் வர உருகி போயிட்டான். அவன் சொன்னா, உடனே யாருங்க இந்த குதிரையை கொண்டு வாங்க, நல்ல ஒரு வெள்ளை குதிரை, ஜெய் சாண்டிகா, இந்த குதிரை எடுத்துட்டு போ, நீ உன் குருகிட்ட போய்க்கோ, நீ உன் சந்தோஷம் விருப்பம் போல, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழைச்சு வச்சுட்டேன். காற்றை விட வேகமா வராரு குதிரை எடுத்துட்டு, சந்திரராய் வேகமா வர்றாரு. ரத்தமதாஸ் அவரை பார்க்க போறோம், நம்ம குருநாதரை பார்க்க போறோம், அவருடைய அனுகிரகம் கிடைக்க போது, அவருடைய தாமரை திருவடிகளை சேவிக்க போறோம் அப்படின்னு ரொம்ப வேகமா வந்தார். வந்து குதிரையை விட்டு இறங்கி ஆஜாருடைய பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ண, ஆஜாரும் ஆசீர்வதிச்சார். பக்கத்துல அவங்க அப்பா நிக்கிறார், பயங்கரமான கோவம் அப்பா மேல, உனக்கு என்ன தைரியம், என் குருநாதர் எனக்கு மந்திரம் கொடுத்துருக்காரு, அதை விட்டு வேற ஏதோ மந்திரம் சொல்ல சொல்றீங்க, என்ன தைரியம் இருந்தா அதை பண்ணுவீங்க நீங்க? எனக்கு என் குருநாதர் கொடுத்த மந்திரம் தான் முக்கியம், ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் தான் எனக்கு முக்கியம், வேற எந்த மந்திரம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் உயிரை விட்டால் முடிவு, சிறையில் உயிரை விட்டால் முடிவுனே தவிர, நான் என் குருவுடைய மந்திர, குரு கொடுத்த மந்திரம் தவிர வேற எந்த மந்திரத்தை உச்சரிக்க மாட்டேன். அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், என்ன எந்த மாதிரி மாற்றம் அது, எந்த மாதிரி மாற்றம்? தீவிர குணத்திலும் அறியாமை குணத்திலிருந்து கொடூரமான பாவம் பண்ணவர், ஒரு தூய பக்தர் சங்கத்தினால பக்தி தொண்டு பயிற்சி பண்ணி, அதுல அசைக்க முடியாத வலுவாத நம்பிக்கை. அவரு இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி மிக உயர்ந்த பக்தரா இருந்தார். அவர் தண்ணீர் திருப்தி அடைந்து பூர்ணமான ஆனந்தம் செஞ்சார். இந்த மாதிரி தன் குருநாதருக்கு சேவை பண்ணி அவர் மிக உயர்ந்த பக்தரா இருந்தார். ஜெய் ஸ்ரீ நரோத்தமதாஸ் தாக்கூர் மகாஷியாக்கி, ஸ்ரீல பிரபுபாதிக்கு, இந்த மாதிரி ஆச்சாரியர் பிரபுபார், இந்த மாதிரி எவ்வளவு பேர் விடு வச்சிருக்காங்க, கொலை பண்ணவங்க, கொள்ளையடிச்சவங்க, மது போதைப் பொருளுக்கு அடிமையா இருந்தவங்க, மனிதர்களே கடலில் ஆனவங்க, ஆச்சாரியருடைய வேலை அதுதான். ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, ரொம்ப கருணை உள்ளவங்களா இருக்காங்க, இவனுக்கு தகுதி இருக்கு, இவனுக்கு தகுதி இல்லை அப்படிலாம் பாக்குறது இல்லை, அவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்க. ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தா உடனே கொடுத்துட்றாங்க, நான் வந்து உங்களோட பாதத்தை சரணடைறோம் அப்படின்னா உடனே. அப்படி இல்லாத ஒன்று எடுத்துக்கிட்டு போறாங்க. இங்க பிரபுபார் கடல் கடந்து போனார், நேச்சர்கள் யவனர்கள் வாழ்ந்த இடத்துல போய் அவங்களுக்கு கொடுத்தாரு. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், நமக்கு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிடைச்சிருக்கு, பக்தருடைய சங்கம் கிடைச்சிருக்கு, இதெல்லாம் பயன்படுத்திட்டு ஆத்மீய குரு இருக்காரு, குருமார்கள் இருக்காங்க, ஆச்சாருடைய விளக்கமெல்லாம் இருக்கு. இதெல்லாம் படிக்கும்போது நாமும் படிப்படியா ரஜோகுணம் தமோ குணத்தை கடந்து சாத்தியமான குணத்தில் நிலைப்பட்டிருக்கும் போது, அந்த பக்தி தூண்டில் வந்து வலுவாத நம்பிக்கை ஏற்படும் போது நாமும் பேரானந்தமணி, பேரானந்தமணி. ஹரே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய்.